ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் பிரபாவ பத்ததி 23வது ஸ்லோகம் தொடங்கி நாம் இன்று அனுபவிக்க உள்ளோம். முதல்ல பாதுகா சகஸ்ரம் பிரபாவ பத்ததியின் 23வது ஸ்லோகத்தை முதல்ல திரையில நாம சேவிக்கிறோம். சிரசி விநிஹிதானாம் பக்தி நம்ரே பவத்யாம் சபதி தனுபிருதஸ்தாம் உன்னதிம் பிராப்னுவந்தி மதுரிப்பு பதரக்ஷே யத்வசே நைவதேஷாம் அனிதர சுலபந்தத் தாமஹஸ்தாபச்சேயம் என்பது ஸ்லோகம். இதன் பொருள், பாதுகையே, தேசிகன் பாதுகா தேவியை அட்ரஸ் பண்ணி சாதிக்கிறார், பாதுகையே, உயிரினங்களின் தலையிலே நீ வைக்கப்படும் போது உன்னை அந்த உயிரினங்கள் தலையில் வைத்த அடுத்த நொடியே அந்த உயிர்கள்லாம் மிக உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். எவ்வளவு தூரம் உயர்ந்த நிலைனா, நாராயணனே அவர்களுக்கு கை கேட்டும் தூரத்துக்கு வந்துடுறானாம். அதாவது பாதுகையின் தொடர்பில்லாதவர்களுக்கு எந்த நாராயணன் அடைவதற்கு அறியவனோ அந்த நாராயணன் பாதுகையின் சம்பந்தம் மட்டும் கடைச்சு விடுத்தா, பாதுகையை தலையில வச்சுட்டா கை கட்டும் தூரத்துக்கு நமக்கு வந்துடுறோம். அவ்வளவு உயர்வு அந்த ஜீவராசிகளுக்கு கிட்டி விடுகிறது. பொருள் கூட அடுத்த ஸ்லைட்ல போட்டிருக்கேன், நீங்க ஜஸ்ட் மூவ் பண்ணா தெரியும். ஆக ஸ்லோகத்தின் பொருள், சிரசி விநிகிதாயாம் பக்தி நம்ரே பவத்யாம். சிரசினா தலையிலே, விநிகிதாயாம் வைக்கப்படும் போது, பக்தி நம்ரே பக்தியால் வணங்குபவர்கள், பவத்யாம் நீ, பாதுகையை அட்ரஸ் பண்ணி நீ என்று சாதிக்கிறார் தேசிகன். சிரசி தலையிலே, விநிகிதாயாம் வைக்கப்படும் போது, பக்தி நம்ரே பக்தியால் வணங்குபவர்கள், பவத்யாம் நீ, ஆக பக்தியால் வணங்குவோரின் தலையில் பாதுகையே நீ வைக்கப்படும் போது என்ன ஆகிறது? சபதி தனுபிருதஸ்தாம் உன்னதிம் பிராப்னுவந்தி. சபதினா உடனேயே அர்த்தம், வெகு விரைவில், வித்இன் எ ஃபிராக்ஷன் ஆஃப் எ செகண்ட். தனுபிருதஹா, தனுனா உடல்னு அர்த்தம். தனுபிருதஹா என்றால் உடலை கொண்ட உயிரினங்கள் எல்லோரும், எல்லா ஜீவராசிகளும், மனிதர்கள்னு மட்டும் இல்ல, எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் தனுபிருதஹா அந்த உயிர்கள். தாம் உன்னதிம், தாம்னா அந்தன்னு அர்த்தம், உன்னதிம்னா உயர்ந்த நிலை என்று பொருள், உன்னதமான உயர்ந்த நிலை. தாம் உன்னதிம் அந்த உயர்ந்த நிலையை பிராப்னுவந்தி அடைந்து விடுகிறார்கள். சபதி உடனேயே தனுபிருதஹா அந்த உயிர்கள் தாம் உன்னதிம் உயர்ந்த அந்த உயர்ந்த நிலையை பிராப்னுவந்தி அடைந்து விடுகிறார்கள். அப்ப ஸ்லோகத்தினுடைய முதல் ஹாஃப் சொல்லக்கூடிய கருத்து, பாதுகையை தலையில வச்சுட்டா கோவில்ல ஷட்டாரி சாதிக்கிறா பாருங்க, அதுதான் பாதுகையை தலையில் வைப்பது. அந்த மாதிரி அந்த பாதுகையை நம் தலையிலே வைத்து விட்டால் உடனேயே அந்த உயிர்கள் எல்லாம் மிக உயர்ந்த நிலையை அடைகிறார்கள்னு சாதிச்சுட்டார் தேசிகன். இனி அந்த உயர்ந்த நிலைங்கிறது எவ்வளவு உயர்ந்த நிலை, அதைத்தான் ஸ்லோகத்தினுடைய இரண்டாவது ஹாஃப்ல காட்டுறார். மதுரிப்பு பதரக்ஷே யத்வசயனைவ தேஷாம் அனிதர சுலபம் தத் தாமஹஸ்தாபச்சேயம். மதுரிப்பு பதரக்ஷே, மது என்ற அசுரனுக்கு, ரிப்புனா எதிரின்னு அர்த்தம், மதுரிப்பு, மதுங்கிற அசுரனுக்கு எதிரியாக இருந்து அவனை வதம் பண்ண பெருமாளுடைய பதரக்ஷே, திருவடிகளை ரட்சிக்கக்கூடிய பாதுகா தேவியே, மதுரிப்பு பதரக்ஷே யத் வசேனைவ தேஷாம். யத் வசேனைவ, எத்துங்கிறது அந்த உயர்ந்த நிலையை காட்டுகிறது. அதாவது இந்த ஸ்லோகத்தினுடைய முன்பாதியில சொன்னார் இல்லையா, தாம் உன்னதிம் அந்த உயர்ந்த நிலை, யத் வசேனைவ அந்த உயர்ந்த நிலையின் வாயிலாக, அதாவது அவ பாதுகை தலையில சாதிச்சதுனால ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போயிட்டா, யத்வசேனைவ அந்த உயர்ந்த நிலையின் வாயிலாக அவளுக்கு என்ன கிடைக்கிறது? தேஷாம், தேஷாம்னா அவர்களுக்கு, எந்த உயிர்கள் தலையெல்லாம் பாதுகையை சாதிச்சார்களோ அவர்களுக்கு யத்வசேனைவ அந்த உயர்ந்த நிலையின் வாயிலாக அனிதர சுலபம், அதாவது இதரர்னா மற்றவர்கள், அனிதர சுலபம் மற்றவர்களுக்கெல்லாம் சுலபமாக இல்லாதது, மற்றவர்களுக்கு அடைவதற்கு அரிதாக இருக்கக்கூடிய தத்து தாம, தத்துனா அந்த, தாமன்னா ஒளி, பரஞ்சோதியான நாராயணன் அர்த்தம், நாராயணன்கிறவன் எல்லோருக்கும் எளிதில் கிட்டக்கூடியவனா. தத் தாம, தாம என்பது இந்த இடத்துல ஒளியை குறிக்கிறது, பரஞ்சோதி என்று சொல்லக்கூடிய அந்த நாராயணன், தத் தாம அவன் எல்லோருக்கும் கிடைப்பதற்கே அரியவன். ஆனா இந்த பாதுகையை தலையில வச்சுட்டா அவன் உயர்ந்த நிலை அடைஞ்சிடறா இல்லையா, அதனால அவர்களுக்கு மட்டும் ஹஸ்த அபச்சேயம். ஹஸ்த அபச்சேயம்னா கை, ஹஸ்தனா கை, ஹஸ்தாபச்சேயம் கை கேட்டும் தூரத்துக்கு நாராயணனே வந்துடுறானா. அப்ப நாராயணன், வைகுண்டத்துல உள்ள நாராயணன் கை கேட்டும் தூரத்துக்கு வந்துருவான்னா, இந்த பாதுகை நம்மை எவ்வளவு தூரத்துக்கு உயர்த்தி இருக்கும் என்பதை நீங்களே கற்பனை பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதான் மதுரிப்பு பதரக்ஷே, மதுவை அழித்த, மதுவுக்கு எதிரியான நாராயணன் பாதுகையே, யத் வசேனைவ தேஷாம் உன்னால் அவர்கள் அடைந்த உயர்ந்த நிலையாலே, அனிதர சுலபம்
மற்றவர்களுக்கெல்லாம் எட்டா கனியா இருக்கக்கூடிய நாராயணன் தத்தாம அந்த ஒளிமிக்க பரஞ்சோதியானவன் ஹஸ்தாபச்சேயம் கை கேட்டும் தூரத்துக்கு அவர்களுக்கு வந்து விடுகிறான் என்பது பாதுகை பரமான அர்த்தம். இனி இதே ஸ்லோகத்தை மற்றொரு கோணத்திலே பார்த்தால் நம்மாழ்வார் சொல்வதாகவும் ரசிக்கலாம். எப்படி? சிரசி வினிகிதாயாம் பக்தி நம்ரே பவத்யாம் சிரசி தனுபிருதஸ்தாம் உன்னதிம் பிராப்னுவந்தி. அதாவது மதுர கவிகள் பாடினார் அல்லவா, மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையேன்னு. அப்படி நம்மாழ்வாருடைய அந்த திருவடிகள், சடகோபனின் பொன்னடிகள் யாரெல்லாம் எடுத்து தங்கள் தலைமையிலே வைத்துக் கொள்கிறார்களோ, சிரசி வினிகிதாயாம் நம்மாழ்வாருடைய திருவடிகளை தலைக்கு மேலே வைத்துக் கொண்டால் தாம் உன்னத்தின் பிராப்னுவந்தி, அவர்கள் மிக உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். மதுர கவிகள் எப்படி இன்னைக்கு ஆழ்வார்கள்ல ஒருவராகவே கொண்டாடப்படுகிறார்னு பார்க்கிறோம். மற்ற ஆழ்வார்களுக்கு இல்லாத ஏற்றம் மதுர கவிகளுக்குத்தான் என்று மாமுனிகள் பாடுறார். ஏறார் மதுர கவி இவ்வுலகில் வந்துதித்த சீராரும் சித்திரையில் சித்திரை நாள் பாருலகில் மற்றுள்ள ஆழ்வார்கள் வந்துதித்த நாள்களிலும் உற்றதமைக்கு என்று நெஞ்சே ஓர் என்று உபதேச ரத்ன மாலையில மணவாள மாமுனிகளோட பாசுறோம். மற்ற எல்லா ஆழ்வார்கள் அவதரித்த நாளை விட இது நாம அனுபவிக்கிறது இதே சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதம் சித்திரை நாள்ல மதுர கவிகள் அவதரித்தாரே அதுதான் வசதியான நாள்னர். ஏன்னா ஆழ்வார்கள்லயே ஆச்சாரிய வைபவத்தை காட்டினவர் அவர்தான். மற்ற ஆழ்வார்கள்லாம் தெய்வத்தை தெய்வம்னா, மதுர கவிகள் அந்த தெய்வத்தையே காட்டி கொடுத்தவர் எங்க ஆச்சாரிய நம்மாழ்வார், அவர்தான் எனக்கு தெய்வம். தேவமற்றறியேன் குருகூர் நம்பி, அதான் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. அப்படி ஆழ்வாருடைய திருவடிகளை யாரெல்லாம் தலைக்கு மேலே வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். எவ்வளவு தூரம் உயர்ந்த நிலை? ஸ்லோகத்தினுடைய இரண்டாவது ஹாஃப், மதுரிப்பு பதரக்ஷே யத்வசேனைவ தேஷாம் அனிதர சுலபம் தத் தாம ஹஸ்தாபச்சேயம். தாம என்பது இருப்பிடத்தையும் குறிக்கும். இங்கே இருப்பிடம் தாம என்பது வைகுண்ட லோகத்தை குறிக்கிறது. வைகுண்டமாகிய இருப்பிடம் என்பது அவர்களுக்கு, பெருமாளுடைய இருப்பிடமான வைகுண்டம் என்பது கைக்கு எட்டும் தூரத்தில் அவர்களுக்கு வந்து விடுகிறது என்று காட்டுகிறார் தேசிகன். ஆனால் தத் தாம பெருமாளுடைய தாமமான வைகுண்ட லோகம் ஹஸ்தாபச்சேயம் ஆழ்வாரோட திருவடிகளை தலைக்கு மேல வச்சுட்டா கை கிட்டும் தூரத்துக்கு வந்துருமோ? இதை மதுர கவிகளே கண்ணிலும் சிறுத்தாம்பல சாதிக்கிறார். என்னன்னா, அன்பன் தன்னை அடைந்தவர்க்கெல்லாம் அன்பன், தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுர கவி சொன்ன சொல் நம்புவார்பதி வைகுந்தம் காண்மினேந்தர். யாரெல்லாம் மதுர கவிகள் சொன்னபடி நம்மாழ்வாருடைய வைபவத்தை அறிந்து அதை போற்றுகிறார்களோ, நம்மாழ்வாருடைய திருவடிகளை தலைமையில் சுமக்கிறார்களோ அவ வைகுண்டத்தை அடைந்து விடுவார்கள். ஸ்பஷ்டமா மதுர கவிகள் சாதிச்சுட்டார். இந்த இடத்துல நம்பிள்ளை அற்புதமாக ஒரு வியாக்கியானம் பண்ணி காட்டுறார். என்னன்னா, நம்மாழ்வாரே நமக்கு கத்தின்னு இருக்கோம்னா நாம் அடைய வேண்டிய இடம் ஆழ்வார் திருநகரி தானே. நம்மாழ்வாருடைய திருவடிகள் எங்க இருக்கோ அந்த இடத்துல தானே நம்ம அடையணும். வைகுந்தம் காண்மினே, பெருமாளின் இருப்பிடமான வைகுண்டத்தை அடைவார்கள்னு மதுர கவிகள் பாடுறாரு. நாம பெருமாள் இருப்பிடத்தை அடையணுமா, நம்மாழ்வார் இருப்பிடத்தை அடையணுமா என்ற கேள்வி வரலாம். ஏன்னா பாடுறவர் மதுர கவி, அவருக்கு நம்மாழ்வாரே எல்லாம். அதனால நம்மாழ்வார் திருவடிகளை அடைகிறார்கள்னே சொல்லிடலாமே. ஏன்னா நம்பிள்ளை எங்க காட்டுறார், திருநகரியில் ஆழ்வார் அணையும் பொலிந்து நின்ற பிரான் அணையும் இருபுரியாய் ஆய்த்து செல்லுவது அங்க நன்றிக்கே ஆழ்வாரானையே செல்லும் தேசம் பரமபதமிரேன்ட. என்னன்னா, ஆழ்வார் திருநகரியில கூட அங்க உள்ள ஆதிநாத பெருமாள் பொலிந்து நின்ற பிரானும் ஒரு ராஜான்னு உட்காந்துருக்கார், நம்மாழ்வாரும் ராஜாவா உட்காந்துருக்கார். அதனால பொலிந்து நின்ற பிரான் நம்மாழ்வார்னு ரெண்டு அரசர்கள் ஆழ்வார் திருநகரிக்கு இருக்கா. ஆனா வைகுண்டம்னா நம்மாழ்வாருக்கு ஏகபோக சாம்ராஜ்யமா, டோட்டலா வைகுண்டம்ங்கிறதுல பெருமாளுக்கு வாய்ஸே கிடையாது, மொத்தமாக நம்மாழ்வாரின் சாம்ராஜ்யம். அதனாலதான் அந்த வைகுண்டத்தை அடைவார்கள்னு மதுர கவிகள் பாடுகிறார் என்று நம்பிள்ளை காட்டுகிறார். அதனால தத் தாம ஹஸ்தாபச்சேயம், அந்த வைகுண்டம்ங்கிற தாமமே கையிலங்கு நெல்லிக்கனியா கை கட்டும் தூரத்திலே ஆழ்வாருடைய திருவடிகளை தலைமையில் சுமப்பவர்களுக்கு கிட்டிவிடும் என்பது ஆழ்வார் பரமான அர்த்தம். ஆக ஸ்லோகம், சிரசி வினிகிதாயாம் பக்தி நம்ரே பவத்யாம் சபதி தனுபிருதஸ்தாம் உன்னதிம் பிராப்னுவந்தி மதுரிப்பு பதரக்ஷே யத்வசேனைவ தேஷாம் அனிதர சுலபம் தத் தாம ஹஸ்தாபச்சேயம். பாதுகை பரமான அர்த்தம் ஸ்லைட்ல நீங்க சேவிச்சுக்கலாம். பாதுகையே உயிரினங்களின் தலையிலே நீ வைக்கப்படும் போது அதை அடுத்த நொடியே அவர்கள் மிக உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். எவ்வளவு உயரம்னா, பாதுகையின் தொடர்பில்லாதவர்களுக்கு எந்த நாராயணன் எட்டா கனியா இருக்கானோ அந்த நாராயணனாகிய பரஞ்சோதியை கை கெட்டும் தூரத்துக்கு வந்துடுறான். அவ்வளவு உயரத்தை இவர்கள் அடைந்து விடுகிறார்கள்.
மறுபுறம் ஆழ்வார் பரமான அர்த்தம், ஆழ்வாருடைய திருவடிகளை யாரெல்லாம் தலைமையில் வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் உயர்கிறார்கள். எவ்வளவு தூரம் உயர்கிறார்கள் என்றால் வைகுந்த லோகமே அவர்களுக்கு கை கட்டும் தூரத்துக்கு வந்து விடுகிறது என்று ஆழ்வாரை சொல்வதாகவும் ரசிக்கலாம். அடுத்த ஸ்லைடுக்கு இப்ப நாம போறோம். அடுத்த ஸ்லோகம் 24வது. சக்ருதபி புவனேஸ்மின் ஷார்கிட பாதுகே துவாம் உபனிஷத் அனுகல்பை ருத்தமாங்கை ததானாக நரகம் இவ மகாந்தோ நாகமுல்லங்கயந்தகா பரிஷதி நிவிஷந்தே பிரார்த்தனானாம் குருணாம் என்பது ஸ்லோகம். இதன் நேரடியான பாதுகைப்பரமான பொருள், யாரெல்லாம் ஒரே ஒரு முறை பாதுகையை தலைமேல் சுமக்கிறார்களோ அந்த பெரியோர்கள் எல்லாம் ஸ்வர்க்கத்தை கூட நரகத்துக்கு சமமாக எண்ணி அதை தள்ளிவிட்டு அந்த ஸ்வர்க்கத்தையும் கடந்து உயர்ந்த வைகுண்டத்தில் உள்ள பூர்வாச்சாரியர்களின் கோஷ்டியை அடைகிறார்கள். ஏன்னா எப்போதுமே ஒருத்தர் வைகுண்டம் போறார்னா பெருமாள் திருவடியை அடைந்தார்னு சொல்ல மாட்டோம், ஆச்சாரியன் திருவடியை அடைந்தார். ஏன்னா ஆச்சாரியன் அனுகிரகத்தாலதான் நம்ம மோட்சம் போறோம், அங்க போய் அடைய போறதும் ஆச்சாரியன் திருவடியை அடைந்து அந்த ஆச்சாரியனை முன்னிட்டு தான் பெருமாளுக்கு கூட கைங்கரியம் பண்ண போறோம். அதனாலதான் ஆச்சாரியன் திருவடியை அடைந்தார்னு தான் சொல்லுவோம். அந்த கருத்தை அப்படியே இங்க தேசிகன் கொண்டு வந்து வைக்கிறார். யாரெல்லாம் இந்த உலகத்துல ஒரு முறை பாதுகையை தலைமையில் சுமக்கிறார்களோ அந்த பெரியோர்கள் ஸ்வர்க்கத்தை கூட, அதாவது தேவர்களின் இருப்பிடமான சொர்க்கத்தை கூட இதுவும் நரகத்துக்கு சமம் என்று எண்ணி தள்ளிவிட்டு அந்த சொர்க்கத்தை எல்லாம் கடந்து உயர்ந்த பெருமாளின் இருப்பிடமான வைகுண்டம் அங்கே உள்ள பூர்வாச்சாரியர்கள் கோஷ்டியை இணைகிறார்கள், அங்க போய் அவர்கள் திருவடிகளை அடைந்து கைங்கரியம் பண்ணுகிறார்கள் என்பது நேரடியான அர்த்தம். இப்ப ஸ்லோகத்தில் உள்ள ஒவ்வொரு பதமாக நாம எடுத்து பார்ப்போம். சக்ருதபி புவனேஸ்மின் ஷார்கிண பாதுகே துவாம் உபனிஷத் அனுகல்பை உத்தமாங்கை ததானாக. சக்ருத்துனா ஒரு முறையின் அர்த்தம், சக்ருதபினா ஒரு முறையாவது, அதாவது பாதுகையின் ஸ்பர்ஷம் பல தடவை கிடைச்சிருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. என்னைக்காவது ஒரு தடவை கோவிலுக்கு போனான் அர்ச்சக சுவாமி, ஒரே ஒரு முறை அவன் தலையில ஷட்டாரி சாய்ச்சிட்டார்னா அதுவே எனஃப்ங்கிறார் தேசிகன். அதான் சக்ருத் அபி, ஒரே ஒரு முறையாவது. புவனேஸ்மின், புவனேனா உலகிலே, புவனே அஸ்மின்னா இந்த உலகிலே, ஷார்கிண பாதுகே, ஷார்கபாணியான கும்பகோணத்துல எழுந்தருளியிருக்கானே ஆறாம் முதாழ்வான், அந்த ஷார்கபாணியனுடைய பாதுகையே துவாம் உன்னை, பாதுகையான உன்னை உபனிஷத் அனுகல்பைகி, அது அனுகல்பைகினா அது போல அதுக்கு அடுத்தபடியாக அர்த்தம். உபனிஷத் அனுகல்பைகி, உபனிஷத்தெல்லாம் எப்படி பாதுகையை தாங்குகிறதோ, ஏன்னா வேதங்களின் தலை என்று உபனிஷத்தை கொண்டாடுவார்கள். அப்ப வேதங்கள்லாம் தலைக்கு மேல பாதுகையை தாங்கிறது, அதாவது உபனிஷத்துக்கள் பாதுகையை தாங்குகிறது என்று இப்படி காட்டுகிறார் தேசிகன். அதனால உபனிஷத் பாதுகையை தாங்குகிறது என்றால் வேதங்கள்லாம் பாதுகையை தலைக்கு மேல் தாங்குகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேத சிரஸ், வேதத்தின் தலை என்று உபனிஷத்துக்கு பெயர். உபனிஷத் அனுகல்பைகி, வேதத்தின் தலையான உபனிஷத் பாதுகையை தாங்குவது போல, உத்தமாங்கைகி அதுபோல் யாரெல்லாம், எந்த மனிதர்கள்லாம் உன்னை தலைக்கு மேலே ஒரு முறையாவது தாங்குகிறார்களோ, அங்கம்னா உடல் உறுப்பு, ஒரு பார்ட் ஆஃப் தி பாடின்னு அர்த்தம். உத்தம அங்கம்னு தலைக்கு பேர், ஏன்னா ரொம்ப வசதியா இருக்கிறதுனால தலை வந்து உத்தம அங்கம் என்று அழைக்கப்படுகிறது. உத்தமாங்கைகி, அப்படிப்பட்ட தலையாலே இந்த பாதுகையை யாரெல்லாம், ததானாகா, ததானாகா என்றால் தாங்குபவர்கள் அர்த்தம். அப்ப சக்ருதபி, ஒரே ஒரு முறையாவது புவனேஸ்மின் இந்த உலகிலே, ஷார்கிண பாதுகே துவாம் ஷார்கபாணியின் பாதுகையை உன்னை, உபனிஷத் அனுகல்பைகி உபனிஷத்துக்கள் உன்னை தலைக்கு மேல் தாங்குவது போலே, உத்தமாங்கைகி தங்கள் தலையால், ததானாகா தாங்குபவர்கள் ஒரே ஒரு முறையால் பாதுகையை தாங்கிட்டானா அவர்கள் பெறக்கூடிய நன்மை என்ன? ஸ்லோகத்தினுடைய இரண்டாவது பாதியில தெரிவிக்கிறார் தேசிகன், நரகம் இவ மகாந்தோ நாகம் உல்லங்கயந்தகா பரிஷதி நிவிசந்தே பிராக்தனானாம் குருணாம். மகாந்தகான்ட்டார் அவர்களை, மகாந்தோன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அடுத்து நாகம் வந்ததுனால மகாந்தகாங்கிறது மகாந்தோ என்று மாறிவிடும். வார்த்தை மகாந்தகா என்பது, மகாந்தகானா மகான்கள், அந்த பெரியோர்கள்னு அர்த்தம். ஒரு முறை பாதுகையை தலைக்கு மேல சுமந்துட்டாலே அவர்கள் மகான்கள். ஏன்னா பெருமாளுடைய திருவடிக்கு கீழே இருக்கக்கூடிய பாதுகையின் சம்பந்தம் கிடைச்சுடுத்தே, அதனால அவர்கள் ரொம்ப பெரியோர்கள். அந்த மகாந்தகா, அந்த பெரியோர்கள் நரகம் இவ, நரகம் போலேன்னு அர்த்தம், இவனா லைக், போலேன்னு அர்த்தம். நரகம் இவ, நரகம் போலே, நாகம், நாகம்னு ஸ்வர்க்கத்துக்கு பேர், நாகம் ஸ்வர்க்கத்தையும் நரகம் இவ, நரகம் போல எண்ணி. ஏன்னா ஒரு சாமானிய மனிதர்னா சொர்க்கத்துல போனா ஆனந்தமா இருக்கலாம், நரகம்னா கஷ்டப்படணும், அதனால நரகம் வேண்டாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைப்பார்கள். ஆனா பெரிய மகான்கள் பாதுகையின் சம்பந்தம் கிடைச்சுடுத்துனா
பக்தி வளர்கிறது, ஞானம் வளர்கிறது. ஸ்வர்க்கத்தில் உள்ள ஆனந்தம்ங்கிறது சிற்றின்பம், அல்பமான ஆனந்தம்னு அதை விட்டு விட்டு பேரானந்தம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவது, அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணுவது, அதுல தான் அவனுக்கு எண்ணம் போகும். அதையினால நாக்கம் ஸ்வர்க்கத்தையும் நரகம் இவ நரகம் போல எண்ணி உள்ளங்கயந்தகா, உள்ளங்கயந்தி என்றால் தாண்டுகிறார்கள்னு அர்த்தம். உள்ளங்கயதி என்றால் தாண்டுகிறான். உள்ளங்கயந்தகா, ஸ்வர்க்கத்தையும் அவர்கள் தாண்டி விடுகிறார்கள், அதாவது அதை கடந்து போயிடுறா, தவிர்த்து விடுகிறார்கள்னு புரிஞ்சுக்கணும். அப்படி தவிர்த்து விட்டு அப்ப எங்க போறா? பிராக்தனானாம் குருணாம். பிராக்தன என்றால் முன்னே இருப்பவர்கள்னு அர்த்தம். குருனா ஆச்சாரியன். பிராக்தனானாம் குருணாம், அதாவது முன்னே இருந்த ஆச்சாரியர்கள், அதாவது பூர்வாச்சாரியர்கள்னு அவர்களை தான் சொல்றோம். யாரெல்லாம் நமக்கு முன்னே இருந்தார்களோ, பெரியோர்கள், நமக்கு முன்னோர்கள், அவர்களை பூர்வாச்சாரியர்கள்னு சொல்றோம். பிராக்தனானாம் குருணாம், அந்த பூர்வாச்சாரியர்களினுடைய பரிஷதி நிவிசந்தே. பரிஷத்துனா கோஷ்டின்னு அர்த்தம். பரிஷதி வைகுண்டத்தில் உள்ள அந்த பூர்வாச்சாரியர்களின் கோஷ்டியில, ஏன்னா வைகுண்டத்துக்கு போனாலும் பூர்வாச்சாரியர்கள்லாம் அங்க கோஷ்டியா அந்தமில் பேரின்பத்து அடியோரோடு இருந்தமைங்கிற மாதிரி அப்படியே அடியார்கள் கூட்டம் கூட்டமாக இருந்து அங்க பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அந்த பரிஷதி பிராக்தனானாம் குருணாம் பரிஷதி, அந்த பூர்வாச்சாரியர் கோஷ்டியில நிவிசந்தே, இவர்களும் நுழைகிறார்கள். இப்போ நிவேசம்னு சொல்றோம் பாருங்க, உள்ள நுழையறதுக்கு. அப்படி நிவிசந்தே அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். அந்த கோஷ்டியோடு இணைந்து ஆச்சாரியனுக்கும் பெருமாளுக்கும் அவர்கள் கைங்கரியம் பண்ணுகிறார்கள். ஆக இந்த பாதுகையை ஒரு முறை தலையில சுமந்துட்டா போறோம். அவர்கள் ஸ்வர்க்கத்தை கூட நரகம் போல எண்ணி தள்ளிவிட்டு அவர்கள் வைகுண்டத்தில் உள்ள பூர்வாச்சாரிய கோஷ்டியோடு இணைகிறார்கள் என்பது ஸ்லோகத்தின் கருத்து. இதையே மற்றொரு கோணத்திலே பார்த்தால் நம்மாழ்வாரை சொல்வதாகவும் ரசிக்கலாம். நம்மாழ்வாரை சொல்வதாக எப்படி ரசிக்கலாம்னா, இதற்கான வழியை கம்பன் காட்டி கொடுக்கறான். நம்மாழ்வாரை பற்றி சடகோபரந்தாதின்னு கம்பநாட்டாழ்வார் பாடினார். அந்த சடகோபரந்தாதியில 28வது பாடல், அதுல ஒரு விஷயம் சொல்றான் கம்பன். என்னன்னா, நம்மாழ்வாருடைய திருவடியை ஒரே ஒரு முறை, அதாவது இந்த ஸ்லோகத்தில் உள்ள கருத்து அப்படியே இந்த பாட்டுல வந்திருக்கு. இந்த ஸ்லோகத்துல தேசிகன் என்ன சாதிக்கிறார்? சகிருதபி புவனேஸ்மின் ஷார்கின பாதுகேத்வாம், ஒரே ஒரு முறையாவது பெருமாளுடைய பாதுகையை தலையில் சுமந்து கொண்டார். அதே போல கம்பன் காட்டுறான், ஒரே ஒரு முறை நம்மாழ்வாருடைய திருவடியை ஒருவன் தலைமையில் சுமந்து கொண்டார், அவன் எப்படிப்பட்டவன் ஆவான்? இந்த ஸ்லோகத்துல தேசிகன் தெரிவிக்கிறார், உபனிஷத் அணுகல்பைகி உத்தமாங்கை ததானாக, வேதங்கள் எப்படி தங்கள் தலையான உபனிஷத்தாலே பெருமாள் திருவடிகளை சுமக்கிறதோ, அது போல அந்த பாதுகையை யாரெல்லாம் தலைமையில் சுமக்கிறார்களோன்னு வேதங்களை உண்மையாக காட்டினார். கம்பனும் அதையே உண்மையா காட்டி, யாரெல்லாம் நம்மாழ்வாருடைய திருவடிகளை தலைக்கு மேலே சுமக்கிறார்களோ அவர்கள் வேதத்துக்கு சமமானவர்கள் என்கிறான் கம்பன். அதுக்கு மேல சொல்றான், அப்படிப்பட்ட அடியார்கள் இருக்காளே, ஆழ்வாருடைய திருவடிகளை தலைக்கு மேல் சுமக்கக்கூடிய அடியார்கள் இருக்காளே, அந்த அடியார்களுடைய திருவடிகளை என் தலைக்கு அணிகலனாக நான் ஆக்கி கொள்வேன். இவ்வாறு நான் ஆக்கினதுக்கு அப்புறம் யமனை பத்தியும் எனக்கு பயம் இல்லை, நரகத்தை பத்தியும் எனக்கு பயம் இல்லை, நேர நான் வைகுண்டம் தான் போக போகிறேன். அதுதான் இந்த பாடலினுடைய கருத்து. கொடியெடுத்து கொண்டு நின்றேன், இனி கொடும் கூற்றினுக்கோர் அடியெடுத்து கொண்டேன் பால் வரலாகும் கொல், ஆரணத்தின் படியெடுத்து கொண்ட மாறங் என்றால் பதுமக்கரங்கள் முடியெடுத்து கொண்ட அந்தனர்தாள் என் முடியன வேணும். அதாவது, இனி கொடும் கூற்றினுக்கோர் அடியெடுத்து கொண்டேன் பால் வரலாகும் கொல், எங்கிட்ட கூற்றான யமன் எங்கிட்ட வந்துட முடியுமா? யமன் ஏன் வர முடியாதுன்னா, ஆரணத்தின் படியெடுத்து கொண்ட, அதாவது யாரெல்லாம் நம்மாழ்வார் திருவடியை தலைக்கு மேல சுமக்கிறாளோ அவெல்லாம் ஆரணத்தின் படி, ஆரணம்னு வேதத்துக்கு பேர், வேதமே வடிவெடுத்தவர்கள் போல் ஆகிறார்கள். தேசிகன் என்ன சாதிக்கிறார்? உபனிஷத் அணுகல்பைகி, அப்படியே கம்பன் போடுறான், ஆரணத்தின் படியெடுத்து கொண்ட ஆழ்வார் திருவடியை தலைக்கு மேல சுமக்கிறான்னா அவர்கள்லாம் வேதமே வடிவெடுத்தது போன்றவர்கள். அப்படிப்பட்ட மாறன் என்றால் பதுமக்கரங்கள் முடியெடுத்து கொண்ட அந்தனர்தாள், எந்த மகான்கள்லாம் நம்மாழ்வாருடைய திருவடிகளை தலைக்கு மேல வச்சிருக்காளோ அந்த மகான்களுடைய திருவடிகள் தாள் என் முடியனவே, அதை என் தலைக்கு மேலே அணிகலனாக நான் சூட்டிக்கொள்வேன், அதனால இனிமே யமன் கிட்டக்க வரமாட்டான், நான் வைகுண்டம் தான் போக போறேன் என்று கம்பன் பாடுகிறான். அந்த கருத்தை அப்படியே இந்த ஸ்லோகத்திலையும் வச்சுட்டார் தேசிகன். யாரெல்லாம் ஒரே ஒரு முறை பாதுகையான நம்மாழ்வாருடைய திருவடிகளை தலைக்கு மேலே சுமக்கிறார்களோ அந்த பெரியோர்கள் ஸ்வர்க்கத்தையும் நரகம் போல எண்ணி அதையெல்லாம் கடந்து வைகுண்டத்தை அடைந்து விடுவார்கள் என்று ஆழ்வாரை சொல்வதாகவும் ரசிக்கலாம். ஆக ஸ்லோகம் கிருதபி புவனேஸ்மின் ஷார்கிட பாதுகேத்வாம், உபனிஷத் அணுகல்பை உத்தமாங்கை ததானாக,
நரகமிவ மகாந்தோ நாகமுல்லங்கயந்தஹ பரிஷதி நிவிசந்தே பிராக்தனானாம் குருணாம். பாதுகை பரமான அர்த்தம், வேதங்கள் தங்கள் தலைக்கு மேல் பாதுகையை சுமப்பது போல இந்த உலகத்துல யாரெல்லாம் பாதுகையை ஒரு முறையாவது தலைக்கு மேல் சுமக்கிறார்களோ அந்த பெரியோர்கள் ஸ்வர்க்கத்தை கூட நரகத்துக்கு சமமாக எண்ணி அதையும் கடந்து வைகுண்டத்தில் உள்ள பூர்வாச்சாரியர்களின் கோட்டியை அடைந்து விடுகிறார்கள் என்பது பாதுகை பரமான அர்த்தம். இனி ஆழ்வார் பரமாக பார்த்தால், இந்த உலகத்துல யாரெல்லாம் ஒரு முறையாவது ஆழ்வாருடைய திருவடிகளை தலைக்கு மேல் சுமக்கிறார்களோ அந்த பெரியோர்களும் ஸ்வர்க்கத்தை கூட நரகத்துக்கு சமமாக எண்ணி அதை தவிர்த்து விட்டு அதையும் கடந்து வைகுண்டத்தில் உள்ள பூர்வாச்சாரியர்கள் கோஷ்டியை அடைகிறார்கள் என்று ஆழ்வாரை சொல்வதாகவும் ரசிக்கலாம். அடுத்து பிரபாவ பத்ததியின் 25வது ஸ்லோகம். சமதம குணதாந்தோ தந்த வைதேசிகானாம் சரணம் அசரணானாம் மாதிருஷாம் மாதவசிய பதகமலமிதந்தே பாதுகே ரக்ஷியமாசீர் அனுதய நிதனானாம் ஆகமானாம் நிதானம். மனவடக்கம், புலனடக்கம், தயை, பக்தி உள்ளிட்ட குணங்கள் இல்லாத நாம், நம் போன்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, மனவடக்கம் கிடையாது, புலனடக்கம் கிடையாது, தயை கிடையாது, பக்தி கிடையாது, இப்படிப்பட்டவர்கள், வேறு புகழற்றவர்களான நாம், இப்படிப்பட்ட நமக்கெல்லாம் ஒரே புகழ் எதுன்னா பெருமாளுடைய திருவடி. மேலும் உற்பத்தியும் அழிவும் இல்லாதவை வேதங்கள். வேதங்கள் அனாதி அனந்தம், அதுக்கு தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது. அப்படிப்பட்ட வேதங்கள்ல புதையலாக இருப்பது எதுன்னா பெருமாள் திருவடி. எப்படி வந்து ஒரு நிலத்தை நோண்டி உள்ளேந்து புதையல்னு எடுக்கிறோமோ, அது போல வேதங்களை நாம் தோண்டி பார்த்தால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய புதையல் தான் பெருமாளுடைய திருவடிகள். அப்படி எந்த குணங்களும் இல்லாத வேறு புகழற்ற நமக்கு ஒரே புகழாக இருப்பதும், வேதங்களிலே கிடைக்கக்கூடிய புதையலுமான பெருமாள் திருவடிகள், அந்த திருவடிகள் தான் நம்மை காப்பாற்றுகிறது. ஆனா பாதுகா தேவியோ அந்த திருவடிகளையே காப்பாற்றுகிறாள் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். ஒவ்வொரு பதமாக பார்ப்போம். சமதம குணதாந்தோ தந்த வைதேசிகானாம் சரணம் அசரணானாம் மாதிருஷாம், அது வரைக்கும் எடுத்துக்கணும். அடுத்தது மாதவசியலேந்து ஸ்லோகத்தினுடைய செகண்ட் ஹாஃப்ல நாம இணைத்துக் கொள்ள வேண்டும். சமம் என்றால் மனவடக்கம், தமம் என்றால் புலனடக்கம். சம தம மனவடக்கம் புலனடக்கம், குண இந்த இடத்துல குணம் என்பது தயை கருணையை குறிக்கிறது, தாந்த தாந்தனா பக்தின்னு அர்த்தம். சம மனவடக்கம், தம புலனடக்கம், குண கருணை, தாந்த பக்தி, இது போன்ற நல்ல குணங்கள் உதாந்த வைதேசிகானாம், உதந்த வைதேசிகானாம், அதாவது உதந்த என்றால் இந்த குணங்கள் விஷயத்திலே, வைதேசிகானாம் தேசம்னா கண்ட்ரி, விதேசம்னா வேற நாடு, வைதேசிகர்னா வேற நாட்டு வெளிநாட்டவர் போலேன்னு அர்த்தம். நாம எல்லாம் யாருன்னா வெளிநாட்டவரா, எதுக்குன்னா மனவடக்கம், புலனடக்கம், கருணை, பக்தி இது போன்ற குணங்கள் விஷயத்துல நாம எல்லாம் ஏலியன் மாதிரி. ஏன்னா வெளிநாட்டவருக்கு இன்னொரு நாட்டுல நடக்கிறது எப்படி என்னன்னே தெரியாதோ, அது போலதான் நமக்கும் மனவடக்கம்னால என்னன்னு தெரியாது, புலனடக்கம்னால என்னன்னு தெரியாது, கருணைனால என்னன்னு தெரியாது, பக்தினால என்னன்னு தெரியாது. அப்ப இந்த குணங்கள் விஷயத்துல, உதந்த இந்த குணங்கள் விஷயத்துல வைதேசிகானாம் ஏதோ ஏலியன் வெளிநாட்டவர் ஃபாரினர் போல இருக்கக்கூடிய, அசரணானாம் வேறு புகழற்றவரான, ஏதாவது ஒன்னு ரெண்டு குணம் இருக்குன்னா கூட அந்த குணத்தை கொண்டு ஏதாவது உஜீவனம் பெறலாம்னு பார்க்கலாம், நமக்குதான் ஒண்ணுமே இல்லையே. அப்போ அசரணானாம் வேறு புகழற்றவராக இருக்கக்கூடிய மாதிருஷாம் என் போன்றவர்களுக்கு, தேசிகன்ட இல்லாத கல்யாண குணங்கள் கிடையாது, ஆனாலும் அவ்வளவு நைச்சியானுசந்தானம் பண்ணி சாதிக்கிறார் என் போன்றவர்கள், அவர் நம்மை குறிப்பிடுறார். ஏன் இப்படி சொல்லணும்னா, நமக்கெல்லாம் பெருமாள்கிட்ட எப்படி அப்ளிகேஷன் போடணும்னு கூட தெரியல, அதனால நம்ம சார்பில் தேசிகன் நமக்காக இந்த அப்ளிகேஷன் எழுதி கொடுத்துருக்கார், நாம இதை அப்படியே விண்ணப்பித்தோம்னா பர்ஃபெக்டா இருக்கும். அதனால என் போன்றவர்கள் மனவடக்கமோ புலனடக்கமோ கருணையோ பக்தியோ இந்த குணங்கள் எதுவுமே இல்லாம இதுக்கெல்லாம் வைதேசிகர் வெளிநாட்டவர் போல இருக்கக்கூடிய வேறு புகழற்றவரான மாதிருஷாம் என் போன்றவர்களுக்கெல்லாம் சரணம், சரணம்னா புகலிடம்னு அர்த்தம், ஒரே புகலிடமாக இருப்பது எது என்று பார்த்தால் பெருமாளுடைய திருவடி. அதைத்தான் மேல சாதிக்கிறார். மாதவசிய பதகமலம் இதம் தே பாதுகே ரக்ஷியமாசீத் அனுதய நிதனானாம் ஆகமானாம் நிதானம். மாதவசிய பிராட்டிக்கு மா என்று பெயர், மகாலட்சுமி, மா என்றால் மகாலட்சுமி, தவன் மாதவன் என்றால் மகாலட்சுமியின் கணவன், அவளுடைய கேழ்வன் அர்த்தம். மாதவசிய அந்த மகாலட்சுமியின் கேழ்வனுடைய பத கமலம் திருவடி தாமரை, பதம்னா திருவடி, கமலம்னா தாமரை,
இதம் இந்த திருவடி தாமரை. அதனால வேறு புகழற்றவர்களுக்கெல்லாம் ஒரே புகலிடம் இதுனா இந்த திருவடி தாமரை, பிராட்டியின் கேழ்வனுடைய திருவடி தாமரை. அதுவும் வெறும் பெருமாளுடைய திருவடினா ரட்சிக்காது, பிராட்டியோடு கூடிய பெருமாளின் திருவடி தான் ரட்சிக்கும். அந்த திருவடி தாமரை எப்படிப்பட்டதுன்னா, அனுதய நிதானாம் ஆகமானாம் நிதானம். உதயம்னா தோற்றம்னு அர்த்தம், நிதனம்னா அழிவுன்னு அர்த்தம். உதயம் நிதனம், தோற்றம் அழிவு. அனுதய நிதானாம், தோற்றமும் இல்லாதது அழிவும் இல்லாதது வேதம். ஏன்னா வேதம் இந்த காலத்தில் தோன்றியதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. வேதம்ங்கிறது சவுண்டு, அது என்னென்றைக்குமே இந்த பிரபஞ்சத்துல இருந்து கொண்டே இருக்கிறது. அதை சில ரிஷிகள் நமக்கு கண்டு வழங்கினார்களே ஒழிய, வேதத்தை இந்த காலத்துல இந்த மனிதர் உட்கார்ந்து எழுதினார்னு யாராலும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அந்த வேதங்கள்ல தான் ஆகமானாம், ஆகமம் என்பது வேதத்தையும் குறிக்கும். அனுதய நிதானாம் ஆகமானாம், இப்படிப்பட்ட தோற்றம் மறைவு இல்லாத அந்த வேதங்களுக்கு நிதானம். இந்த இடத்துல நிதானம்னா புதையல்னு அர்த்தம். அதுல ஒரு புதையல் போல இருக்கக்கூடியது எதுனா பெருமாளுடைய திருவடி. வேதங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த புதையல் பெருமாளுடைய திருவடிகள். அந்த திருவடிகள் தான் நமக்கு ஒரே புகலிடம், அதுதான் நம்மை காக்கிறது. ஆனா அந்த திருவடிகளை கூட தே பாதுகே ரக்ஷியமாசித்துங்கிறார் தேசிகன். அதாவது தே பாதுகையே உனக்கு, பாதுகே பெருமாளுடைய பாதுகையே, தே உனக்கு, ரக்ஷ்யம் உன்னுடைய கஸ்டடியில உள்ளதாக, உன்னால் பாதுகாக்கப்படுவதாக ஆசீத் அந்த திருவடியே இருக்குங்கிறார் தேசிகன். அப்ப பாருங்க, நம்ம அத்தனை பேரையும் காப்பது எதுன்னு பார்த்தா பெருமாளுடைய திருவடி, அதை தவிர வேறு புகழ் இல்லை. ஆனா பாதுகா தேவி எப்படிப்பட்டவள்னா, எல்லாரையும் காப்பாத்துற அந்த திருவடியே தன் கஸ்டடியில வச்சுட்டு பாதுகா தேவி தான் காப்பாற்றுகிறாள் என்றால் அந்த பாதுகா தேவி எவ்வளவு தூரம் உயர்ந்தவள் என்பதை பார்த்து கொள்ளலாம் என்று இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக தெரிவிக்கிறார் தேசிகன். இது அப்படியே மற்றொரு கோணத்தில் நம்மாழ்வாரை சொல்வதாக பார்த்தால், நமக்கெல்லாம் ஒரே புகழாக இருப்பது பெருமாளுடைய திருவடி. அந்த திருவடி நம்மை காக்க வேண்டும் என்றுதான் நாம பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறோம். அதான் சமதம குணோதாந்தோ தந்த வைதேசிகானாம் அசர சரணம் அசரணானாம் மாதிரிஷாம் மாதவசிய பதகமலம் இதம் தே பாதுகே ரக்ஷியமாசீத். நம்மையெல்லாம் எந்த திருவடி ரட்சிக்கும் என்று சொல்கிறோமோ அந்த திருவடி, அந்த திருவடி நன்னா இருக்கணும்னு சொல்லி பரிந்து பல்லாண்டு பாடுபவர் நம்மாழ்வார். அதாவது அந்த திருவடி நம்மை காக்கணும்னு சொல்லிட்டு நாம காத்துன்னு இருக்கோம், நமக்கு ஒண்ணு தேவை, அதை அந்த திருவடி அனுகிரகம் பண்ணுமா என்று நம் காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனா நம்மாழ்வார் போன்ற மகான்கள் என்ன பண்றாருன்னா, அந்த திருவடி நம்மை காக்காவிட்டாலும் பரவாயில்லை, அந்த திருவடிக்கு வலிக்க கூடாது, திருவடிக்கு நோவு ஏற்படக்கூடாது, அந்த திருவடிக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பரிந்து பரிந்து அந்த திருவடிக்காக அவர்கள் பல்லாண்டு பாடி திருவடிகளை அவர் காக்கிறார். அப்போ நம் போன்றவர்களை, எந்த குணமும் இல்லாத நம் போன்றவர்களை பெருமாள் திருவடி காப்பாத்துறது. ஆனா ஆழ்வார், நம்மாழ்வார் போன்ற உயர்ந்த பக்தர்கள் தங்களுடைய பொங்கும் பரிவினால பெருமாளுக்கு பல்லாண்டு பாடணுங்கிற திருவுள்ளத்தினால அந்த திருவடி காப்பது காக்காததெல்லாம் அப்புறம், களைவாய் துன்பம் களையாதொழிவாய், நீ காப்பாற்றினாலும் சரி காப்பாற்றாவிட்டாலும் சரி அந்த திருவடி நன்னா இருக்கணும்னு சொல்லி அதற்கு பரிந்து பல்லாண்டு பாடி ஆழ்வார் திருவடிகளையே காக்கிறார் என்று ஆழ்வாரை சொல்வதாகவும் ரசிக்கலாம். ஆக ஸ்லோகம் சமதம குணதாந்தோ தந்த வைதேசிகானாம் சரணம் அசரணானாம் மாதிரிஷாம் மாதவசிய பதகமலமிதந்தே பாதுகே ரக்ஷியமாசீத் அனுதய நிதனானாம் ஆகமானாம் நிதானம். பாதுகை பரமான அர்த்தம், மனவடக்கம் புலனடக்கம் தயை பக்தி உள்ளிட்ட குணங்கள் இல்லாத வேறு புகழற்றவரான நமக்கு ஒரே புகழாக இருப்பது பெருமாளுடைய திருவடி. வேதங்களிலே புதையலாக இருப்பது பெருமாளுடைய திருவடி. அப்படி நம்மையெல்லாம் காக்கக்கூடிய அந்த திருவடியே பாதுகா தேவி தான் காப்பாற்றுகிறாள். ஆழ்வார் பரமான அர்த்தம், நமக்கெல்லாம் புகழா இருப்பது பெருமாள் திருவடி, அந்த திருவடி நம்மை காக்கட்டும் நாம காத்துருக்கோம். ஆனா ஆழ்வாரோ அந்த திருவடி காக்காவிட்டாலும் பரவாயில்லை, அந்த திருவடிக்கு வலிக்க கூடாதுன்னு சொல்லி பரிந்து அந்த திருவடிக்கு பல்லாண்டு பாடி திருவடியை காக்கிறார் நம்மாழ்வார். அடுத்து பிரபாவ பத்ததியின் 26வது ஸ்லோகம். பரிச்சித பத பத்மாம் பாதுகே ரங்கிணஸ்துவாம் திரிபுவன மகனீயாம் சாதரம் தாரயந்தகா நிஜ சிரசி நிலீனம் தேவி மந்தார மால்யம் நிகம பரிமளைஸ்தே வாசயந்தீவ தேவாகா என்பது ஸ்லோகம். பாதுகை பரமான அர்த்தம், பெருமாள் திருவடிகளோடு தொடர்பு கொண்ட பாதுகையே, மூவுலகும் கொண்டாடும் உன்னை ஆசையோடு தேவர்கள் தங்கள் தலையிலே தாங்குகிறார்கள். அந்த தேவர்கள் தலையில் உள்ள மந்தார மலர் மாலைகள்லாம் கூட பாதுகையே
உன்னிடம் இருக்கக்கூடிய வேத வாசனையில் இருந்துதான் அந்த மாலைகள்லாம் வாசனை பெறுகின்றனங்கிறார் தேசிகன். அதாவது தேவர்கள்லாம் மந்தார மாலைன்னு சொல்லக்கூடிய அந்த மாலைகளை தலைக்கு மேல அணிஞ்சு போகலாம், ஆனா அந்த மந்தார மாலையில கூட வாசனை இல்லை. இந்த பாதுகைய தலைமையில சூட்டி கொள்ளும் போதுதான் இந்த பாதுகையிலே வேத மனம் கமழ்கிறது. ஏன்னா வேதங்களால் துதிக்கப்படுபவள் பாதுகா தேவி. அதனால அந்த நிகம பரிமளம் வேதத்தின் வாசனை அது பாதுகையில் இருப்பதால அந்த வாசனை தேவர்கள் தலையில் உள்ள அந்த மந்தார மலர் மாலைகள்ல பட்டு அப்பதான் அந்த மாலைகளே வாசனை பெறுகிறது. அப்படி தேவர்களும் உன்னை தலைக்கு மேலே தாங்குகிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக தெரிவிக்கிறார். ஏன்னா இது மொத்தமே பிரபாவ பத்ததி, பாதுகா தேவி எவ்வளவு பெரியவள் எவ்வளவு உயர்ந்தவள்ங்கிறத காட்டக்கூடிய பிரகரணம் என்பதாலே அந்த வகையில தேவர்கள் தலைக்கே இவள் தான் வாசனை சேர்க்கிறாள் என்று காட்டுறார் தேசிகன். பரிச்சித பத பத்மாம் பாதுகே ரங்கிணஸ்துவாம் திரிபுவன மகனியாம் சாதரம் தாரயந்தகாம். பரிச்சிதனா பரிச்சயம் கொண்ட, அருகில் இருக்கக்கூடியன்னு அர்த்தம். பத பத்மாம் பெருமாளுடைய திருவடிகளுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பாதுகே ரங்கிணகா, ரங்கநாதனுடைய பாதுகையே. ஏன்னா நாமெல்லாம் பெருமாளுடைய திருவடிக்கு கீழே போய் அமர வேண்டும். புகழொன்றில்லாடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு திருவடியை பிடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா பாதுகா தேவி எப்படிப்பட்டவள்னா பரிச்சித பத பத்மாம்னு எப்போதும் அந்த திருவடி தாமரையிலேயே நிலை பெற்று இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறாள். அப்படிப்பட்ட ரங்கிணகாம் பாதுகே, ரங்கநாதனின் பாதுகையே, துவாம் உன்னை, நீ எப்படிப்பட்டவள், திரிபுவன மகனியாம் மூலகங்களிலும் நீ கொண்டாடப்படுகிறாய், மூலகங்களாலும் கொண்டாடப்படக்கூடிய உன்னை சாதரம் ஆதரத்தோடு ஆசையோடு தாரயந்தகம் தேவர்கள் தலைக்கு மேலே தரிக்கிறார்கள் சுமக்கிறார்கள். பெருமாள் திருவடியோடு தொடர்பில் உள்ள ரங்கநாத பாதுகையே மூலகம் கொண்டாடும் உன்னை ஆசையோடு தேவர்கள் தலையிலே சுமக்கிறார்கள். எந்த அளவுக்கு ஆசையோடு சுமக்கிறார்கள்ங்கிறத ஸ்லோகத்தினுடைய இரண்டாவது ஹாஃப்ல காட்டுறார் தேசிகன். நிஜசிரசி நிலீனம் தேவி மந்தார மல்யம் நிகம பரிமளைஸ்தே வாசயந்தீவ தேவாகா. தேவி, அதாவது இங்க தேவி என்று பாதுகையை அழைக்கிறார். மூன்றாவது பதத்துல தேவிங்கிற பதம், அது பாதுகையை குறிக்கிறது. பாதுகா தேவியே நிஜ சிரசி நிலீனம், சிரசுனா தலை, நிஜ சிரசி தங்கள் தலையிலே நிலீனம் இருக்கின்ற மந்தார மால்யம், மந்தார மாலைகளை அந்த தேவர்கள் அணிந்திருக்கிறார்களே அந்த மந்தார மாலைகள் நிகம பரிமளை தேனா பாதுகையே உன்னுடைய பரிமளைகி வாசனையாலே, பரிமளம்னா வாசனை, என்ன வாசனை, நிகம பரிமளை தே, நிகமம்னா வேதம், உன்னுடைய வேத வாசனையாலே வேதங்களால் துதிக்கப்பட்டவள் பாதுகா தேவி என்பதாலே அவளிடத்திலே வேத மனம் கமழ்கிறது. அப்படிப்பட்ட வேத மனம் வீசக்கூடிய உன்னுடைய வாசனையாலே வாசயந்தீவ தேவாகா, வாசயந்தி இவ, வாசயந்தி என்றால் வாசம் பெறுகின்றன அர்த்தம். இந்த வேதத்தின் மனம் பாதுகையிலிருந்து தேவர்களின் தலையில் உள்ள மந்தார மலர் மாலைகளுக்கு டிரான்ஸ்பர் ஆவதனாலதான் அந்த மாலைகளே வாசனை பெறுகின்றன. வாசயந்தி இவ, அப்படி தங்களுடைய அந்த தலையில் உள்ள மாலைகள்லாம் வாசனை பெற வேண்டும் என்பதற்காக தேவாகா தேவர்களும் பாதுகையை உன்னை தலையில் தாங்குகிறார்கள். ஆக அவர்கள் தலையில் அணிந்துள்ள தேவலோக புஷ்பமான மந்தார மலர் மாலை கூட பாதுகையிலிருந்து வரக்கூடிய வேத மனத்தால் தான் வாசம் பெறுகிறது என்று காட்டுகிறார் தேசிகன். இதையே மற்றொரு கோணத்திலே நம்மாழ்வாரை சொல்வதாகவும் ரசிக்கலாம். பரிச்சித பதபத்மாம் பாதுகை ரங்கிணஸ்துவாம் திரிபுவன மகனியாம் சாதரம் தாரயந்தகாம். தேவர்களுக்கு நிகரான வேதம் வல்லார்கள் இருக்கிறார்களே, நிலத்தேவர்கள் என்று சொல்வார்கள். நல்ல வேதம் கற்றவர்களை நிலத்தேவர்கள் பூசுரர்கள் என்று சொல்வார்கள். மாலை மாற்றி நாள்ல கூட சொல்றா பாருங்க, ஆசி கூறி பூசுரர்கள் பேசி நின்று வாழ்த்திடவேன்னு, பூசுரர் நிலத்தேவர்கள் என்று வேதம் கற்றவர்களை சொல்வார்கள். அப்படிப்பட்ட வேதம் கற்ற நிலத்தேவர்கள் எல்லாம் என்ன பண்றாலாம், நம்மாழ்வாருடைய திருவடிகளை தங்கள் தலைக்கு மேலே சுமந்து கொள்கிறார்கள். ஏன் நம்மாழ்வார் திருவடியை சுமக்கிறார்கள் என்றால் நிஜசிரசி நிலீனம் தேவி மந்தார மால்யம், அந்த வேதம் வல்லார்களுடைய தலையில, அதாவது அவளுடைய புத்தியில வேதம்ங்கிற மாலை இருக்கு. ஆனா அந்த வேதம்ங்கிற மாலை கூட நிகம பரிமளைஸ்தே வாசயந்தீவ தேவாகா, அந்த வேதங்கள் கூட ஆழ்வார் பாசுரங்களின் வாசனை கிட்டினால்தான் அந்த வேதம் என்பது கொஞ்சம் தெளிவாக அவளுக்கே புரியுமா. அதனால வேதம் படித்தவர்கள் வெறும் வேதத்தை மட்டும் படிச்சுட்டு இருந்தானா
அதன் பொருள் எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை பிறவி எடுத்தாலும் எத்தனை யுகம் ஆனாலும் அந்த வேதத்தின் பொருளை அவர்களால் புரிஞ்சுக்க முடியாது. அப்போ ஆழ்வாருடைய பாசுரங்களிலிருந்து வரக்கூடிய நறுமணம், அதான் அருளி செயல் வாசனைன்னு சொல்லுவார், அந்த திருவாய் மொழியின் மனம், அது கொஞ்சம் பட்டாதான் ஓ இந்த வேதம் இதான் சொல்லியிருக்கா. மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடிய நெஞ்சுள் நிறுத்தினான் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே என்பதற்கு ஏற்றபடி இந்த அருளி செயல் வாசனையால் தான் அந்த வேதத்தின் பொருளையே அவர்கள் உணர்கிறார்கள். ஆகையினால்தான் நிலத்தேவர்களான வேதம் வல்லார்களும் ஆழ்வார் திருவடிகளை தலைக்கு மேல் சுமக்கிறார்கள். அந்த பாதுகையான ஆழ்வார் அருளிய திருவாய்மொழி பாசுரங்களின் வாசனையை கொண்டுதான் தாங்கள் கற்ற வேதங்கள் அதன் தாத்பரியத்தையே அவர்கள் நன்கு புரிந்து கொள்கிறார்கள், தெளிவு பெறுகிறார்கள். அந்த ஸ்லோகம் பரிச்சித பத பத்மாம் பாதுகேர் அங்கிணஸ்துவாம் திரிபுவன மகனீயாம் சாதாரம் தாரயந்தகா நிஜசிரசி நிலீனம் தேவி மந்தார மல்யம் நிகம பரிமளைஸ்தே வாசயந்தீவ தேவாகா. பாதுகை பரமான பொருள் பெருமாள் திருவடிகளோடு தொடர்புடைய பாதுகையே, மூலகம் கொண்டாடும் முன்னை ஆசையோடு தேவர்கள் தலையிலே தாங்குகிறார்கள். அவர்கள் தலையில உள்ள மந்தார மலர் மாலைகள் கூட உன்னிடம் இருக்கும் வேத மனத்தால் தான் மேலும் வாசம் பெறுகின்றன. ஆழ்வார் பரமான அர்த்தம் பெருமாள் திருவடியோடு தொடர்பு கொண்ட ஆழ்வாரே, உங்களை ஆசையோடு வேதம் வல்லார்கள் தலைக்கு மேலே தாங்குகிறார்கள். ஏன்னா அவர்கள் கற்ற அந்த வேதங்கள் கூட உங்களுடைய பாசுரத்தின் வாசனையால் தான் மேலும் மனம் பெறுகின்றன, அவர்கள் மனத்தில் நன்கு பதிகின்றன, அவர்களுக்கு அதன் தாத்பரியம் என்ன என்பது புரிகிறது என்று ஆழ்வாரை சொல்வதாகவும் ரசிக்கலாம். அடுத்து பிரபாவ பத்ததியின் 27வது ஸ்லோகம். கனக சரித நூபே கல்பவ்ருக்ஷஸ்ய பூஷ்ணோகோ பதகிசலய லக்னா பாதுகே மஞ்சரீத்வம் பரிணதி மதுராணாம் யாபலானாம் சவித்ரி வகசி நிகம பிருந்தைஹி சம்பதம் ஷட்பதானாம் என்பது ஸ்லோகம். இதன் பொருள் தேசிகன் ரொம்ப ஃபிகரேட்டிவா ஒரு விஷயம் காட்டுறார். காவிரி கரையில ஸ்ரீரங்கத்துல காவிரி கரையில ஒரு கற்பக மரம் வளர்ந்திருக்கிறது. அந்த கற்பக மரத்துல அழகான தளிர் கொழுந்து அது அப்படியே அழகா வளர்ந்துருக்கு. அந்த தளிர் கொழுந்தோடு சேர்ந்து ஒரு பூங்கொத்து ஒண்ணு இருக்கு. அந்த பூங்கொத்திலேருந்து பார்த்தா இனிதான பழங்கள்லாம் அதுலேருந்து தோன்றுகின்றன. அந்த பூங்கொத்தை வண்டுகள்லாம் வந்து மொய்க்கின்றன. நினைச்சு பார்த்தா ஒரு இயற்கை காட்சி போல இருக்கும். ஆனா அந்த இயற்கை காட்சி எதுங்கிறத இந்த டேபுலர் காலத்துல நம்ம காட்டியிருக்கோம். காவிரி கலை கரையிலே வளர்ந்து நிற்கும் கற்பக மரம் யாருன்னா பெரிய பெருமாள் ரங்கநாதன், அவர் தான் கற்பக மரம். ஏன்னா தேவலோகத்துல உள்ள கற்பக மரம் யார் எதை கேட்டாலும் கொடுக்கும் தான், வாஸ்தவம் தான். ஆனா உன்னையே கொடுன்னு கேட்டா கொடுக்காது. அழ்வார் பாடுறார், எற்பரன் என்னை ஆக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம். ஆனா பெரிய பெருமாள் எப்பேற்பட்ட கற்பக மரம்னா அவர்கிட்ட மத்ததை கேட்டாலும் கொடுப்பார், நீ உன்னையே கொடுன்னு கேட்டா இன்னும் சந்தோஷமா தன்னையே கொடுப்பார். அதான் எனக்கே தன்னை தந்த கற்பகம். அந்த கற்பக மரம் அதை செய்யாது, நீ உன்னை கொடுன்னு கேட்டா கொடுக்காது. ஆனா பெருமாள் தன்னையே கொடுக்கக்கூடிய கற்பகம். அப்ப காவிரி கரையில் வளர்ந்து நிற்கும் கற்பக மரம் தான் பெரிய பெருமாள். அந்த மரத்தின் தளிர் எதுன்னா அவனுடைய திருவடி. ஏன்னா மரத்துக்கு எப்படி கொழுந்துங்கிறது ரொம்ப முக்கியமோ அந்த தளிர், அது துளுத்தாதான் மரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அது போல பெருமாள்ங்கிற கற்பக மரத்துக்கு தளிராக கொழுந்தாக இருப்பது அவருடைய திருவடி. அந்த திருவடியான தளிரோடு சேர்ந்து ஒரு பூங்கொத்து இருக்கு. அப்படி பூக்கள் கொத்தா பூத்திருந்தா எப்படி இருக்கும், அதுதான் பாதுகை. பெருமாளுடைய திருவடியோடு ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய பாதுகா தேவி எப்படிப்பட்டவள்னா, அந்த தளிர் கொழுந்தாகிய அந்த திருவடியோடு பூங்கொத்து போல இவள் ஒட்டி கொண்டிருக்கிறாள். அந்த பூங்கொத்திலேருந்து, ஏன்னா பூ என்னாகும், பூவாகி அதுக்கப்புறம் காயாகி அதுக்கப்புறம் கனியாகும், அது போலத்தான் இந்த பூ கொத்தாக இருக்கக்கூடிய இந்த பாதுகை அது என்ன பண்றதுன்னா மிகவும் இனிதாக இருக்கக்கூடிய பழங்களை உண்டு பண்ணுகிறது. என்ன பழங்கள்னா தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு புருஷார்த்தங்களாகிய பழங்களை இந்த பாதுகாதேவி என்னும் அந்த பூங்கொத்து அது இந்த பழங்களை எல்லாம் உருவாக்குகிறது. அடுத்தது ஒரு பூக்கொத்து இருக்குன்னா அதை வண்டுகள்லாம் வந்து மொய்க்கும் அல்லவா, அது போல இந்த பாதுகையாகிய பூங்கொத்தை தான் வேதங்கள்லாம் வண்டுகள் போல் வந்து மொய்க்கின்றன, வேதங்கள்லாம் ரீங்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுகின்றன, வண்டுகள் போல் சூழ்கின்றன. அப்ப கற்பக மரம் பெரிய பெருமாள், அதில் உள்ள தளிர் அவருடைய திருவடி, அந்த தளிரோடு சேர்ந்த பூங்கொத்து பாதுகை, அதிலிருந்து வரக்கூடிய பழங்கள் தான் அறம் பொருள் இன்பம் வீடு, அந்த பூங்கொத்தை மொய்க்கக்கூடிய வண்டுகள் தான் வேதங்கள், அப்படியே சுத்தி நின்று வேதங்கள் ஸ்தோத்திரம் பண்றது. அப்படி ஃபிகரேட்டிவா காட்டுறார் தேசிகன். இப்போது ஸ்லோகத்தை பாருங்கள். கனக சரித நூபே
கல்ப விரக்ஷஸ்ய பூஷ்ணோகோ பதகிசலய லக்னா பாதுகே மஞ்சரித்வம் கனக சரித் என்று காவிரிக்கு பெயர். சரித்துனா நதினு அர்த்தம், கனகனா பொன், காவிரிக்கு பொன்னின்னு பேர் உண்டு. ஹேமாபகா என்று சொல்வார்கள், பொன்னி என்று சொல்வார்கள், காவிரிக்கு பொன்னின்னு பேரு. அதனால கனக சரித்து பொன் நதி என்று போற்றப்படக்கூடிய காவிரியினுடைய அனுபே, அனுபேனா அதன் கரையிலேன்னு அர்த்தம், அந்த காவிரி கரையிலே பூஷ்ணோகோ கல்ப விரக்ஷஸ்ய, பூஷ்ணோகனா வளர்ந்திருக்கக்கூடிய, கல்ப விரக்ஷஸ்ய விரக்ஷம்னா மரம், கல்ப விரக்ஷம்னா கற்பக மரம், காவிரி கரையிலே ஒரு கற்பக மரம் வளர்ந்திருக்கிறது, அவர் தான் ரங்கநாதன் பெரிய பெருமாள். பத கிசலய லக்னா, அவனுடைய திருவடி இருக்கிறதே அந்த திருவடி தான் கிசலயம், தளிராக கொழுந்தாக இருக்கிறது. பத கிசலய அந்த பெருமாளுடைய திருவடி என்னும் கொழுந்தோடு லக்னா சம்பந்தப்பட்டு அத்தோடு தொடர்பிலே பொருந்தி இருக்கக்கூடியது எது என்றால் மஞ்சரி, ஒரு பூங்கொத்து. அந்த பூங்கொத்து எதுனா பாதுகே துவம், பாதுகையே நீதான் அந்த பூங்கொத்து. பத கிசலயம் திருவடிங்கிற அந்த தளிரோடு லக்னா சம்பந்தப்பட்ட மஞ்சரி பூங்கொத்தாக பாதுகே துவம், பாதுகையே நீ இருக்கிறாய். பரிணதி மதுராணாம் யாபலானாம் சவித்ரி, பரிணதி மதுராணாம் அதாவது மிகவும் இனிதாக மதுரமாக இருக்கக்கூடிய யாபலானாம், பலம் என்றால் நேரத்துல பழம், ஃப்ரூட்டுன்னு அர்த்தம், பழங்களை, என்ன பழம், தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்ற நான்கு புருஷார்த்தங்கள், அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கையும், மிக இனிதான இந்த நான்கு புருஷார்த்தங்களையும் சவித்ரி உண்டு பண்ணுகிறாய். யாரு, பாதுகாதேவி தான் அங்கே பூங்கொத்தாக இருந்து, பூவிலிருந்து எப்படி காய் பழம் வருமோ அது போல அறம் பொருள் இன்பம் வீடுங்கிறத கொடுக்கிறா. அதையும் பரிணதி மதுரானாம், ரொம்ப மதுரமா கொடுக்கறாளாம். ஏன்னா அறம்னா சாமானிய தர்மமாக கொடுக்காமல் பகவத் சேஷத்துவம், பாகவத சேஷத்துவம், ஆச்சாரிய கைங்கரியம் இப்படிப்பட்ட உயர்ந்த தர்மங்களை கொடுக்கிறாள். பொருள்னா இவ்வுலகத்துல ஏதோ ஆனந்தமா இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாம கைங்கரியஸ்ரீ, பெருமாளுடைய கைங்கரியத்துக்கு உதவக்கூடியதான உயர்ந்த பொருளை கொடுக்கிறாள். அடுத்தது இன்பம், காமம்னா ஏதோ லௌகிக காமம் இல்ல, கண்ணனுக்கே ஆமது காமம்னு பெருமாளிடத்திலே ஒரு காதலை நமக்கு கொடுக்கிறாள். மோக்ஷம், உயர்ந்த வைகுண்டத்தையும் கொடுக்கிறாள். இப்படிப்பட்ட பழங்களை எல்லாம் பாதுகாதேவி பூவாக இருந்து எல்லாத்தையும் உண்டாக்கி கொடுக்கிறாள். இந்த பூவை எந்த வண்டுகள் மொய்க்கின்றன, நிகம பிருந்தைகி, வேத கூட்டங்கள்னு அர்த்தம், பிருந்தனா கூட்டம், நிகம பிருந்தைகி வேத கூட்டங்கள் ஷட்பதானாம், பதனா பாதம் கால்கள்னு அர்த்தம், ஷட்டுனா ஆறு, ஷட்பதனா ஆறு கால் கொண்ட வண்டு, வண்டுக்கு ஆறு கால் அதனால ஷட்பதம்னு பேர், ஷட்பதானாம் அந்த வண்டுகளாக நிகம பிருந்தைகி வேதங்களே இந்த வண்டு கூட்டங்களாக இருந்து சம்பதம் வகசி, இப்படி வண்டு கூட்டங்களாகிய அந்த சொத்தாக வேதமே உன்னை சூழ்ந்திருந்து உன்னை துதித்து கொண்டிருக்கிறது. வண்டுகள்லாம் இப்படி பூங்கொத்த சுத்தி ரீங்காரம் பண்ணிட்டே இருக்குமோ அது போல வேதங்கள் சோத்திரம் பண்ணி சோத்திரம் பண்ணி பாதுகையின் பெருமையை பாடிக்கொண்டிருக்கின்றன என்று பாதுகையை சொல்வதாகவும் ரசிக்கலாம். அல்லது அப்படியே எடுத்து ஆழ்வார்க்கு இதை போட்டுடலாம், காவிரி கரையிலே வளர்ந்து நிற்கும் கற்பக மரம் தான் பெரிய பெருமாள், அந்த கற்பக மரமான பெரிய பெருமாளுடைய தளிர் அதுதான் அவருடைய திருவடி, அந்த திருவடியான தளிரோடு சேர்ந்திருக்கும் பூங்கொத்து தான் பாதுகையாக திகழும் நம்மாழ்வார். அடுத்தது மிகவும் இனிதாக இருக்கக்கூடிய பழங்களான அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கு புருஷார்த்தங்களையும் நம்மாழ்வாரே அருள வல்லவர். அப்புறம் அதுல வண்டுகள் ரீங்காரம் பண்றது சுத்தினா, ஆமா வண்டுகளின் ரீங்காரம் போல இனிய அமுதம் போன்ற செவிக்கினிய செஞ்சொல்லான திருவாய்மொழி பாசுரங்கள் அதை நம்மாழ்வார் பாட பூங்கொத்தாக ஆழ்வார் இருக்கிறார். இவர் அருளிய திருவாய்மொழி பாசுரங்கள்னா இனிய வண்டின் ரீங்காரம் போல அவரை சூழ்ந்து கொண்டு திகழ்கின்றன என்று ஆழ்வாரை சொல்வதாகவும் ரசிக்கலாம். ஸ்லோகம் கனக சரிதனூபே கல்ப விரக்ஷஸ்ய பூஷ்ணோகோ பத கிசலய லக்னா பாதுகே மஞ்சரித்வம் பரிணதி மதுராணாம் யாபலானாம் சவித்ரி வகசி நிகம பிருந்தை சம்பதம் ஷட்பதானாம். பாதுகை பரமான அர்த்தம், ஆழ்வார் பரமான அர்த்தம் ரெண்டையும் சேர்த்தே பார்த்துள்ளோம். காவிரி கரையில் வளர்ந்து நிற்கும் கற்பக மரம் பெரிய பெருமாள், அந்த மரத்தின் தளிர் தான் அவருடைய திருவடி, அந்த திருவடியான தளிரோடு சேர்ந்திருக்கக்கூடிய பூங்கொத்து தான் பாதுகை அல்லது நம்மாழ்வார். மிகவும் இனிதான பழங்கள் அறம் பொருள் இன்பம் வீடு நான்கையும் பாதுகையான ஆழ்வார் அருளுகிறார். வண்டுகள் பூங்கொத்தை மொய்ப்பது போல பாதுகையை வேதங்கள் சூழ்ந்து மொய்க்கின்றன.
ஆழ்வார் அவரை சூழ்ந்த அவருடைய திருவாய்மொழி பாசுரங்கள் வண்டின் ரீங்காரம் போல இனிமையாக திகழ்கின்றன என்று ரசிக்கலாம். அடுத்து பிரபாவ பத்ததியின் 28வது ஸ்லோகம். பரிகலயசிச்சேன் மாம் பத்மவாசா நிஷேவியே பதகமல யுகே துவம் பாதுகே ரங்கபர்த்துகு அவிதித நிகமானாம் நூனமஸ்மாதிருஷானாம் அகட்டித கடனீதே சக்திராவிஷ்கிருதா சியாத் என்பது ஸ்லோகம். இதன் பொருள், பாதுகையே, சேராததையெல்லாம் சேர்க்கும் சக்தி உனக்கு இருக்கு என்பதை வேதமே அறியாத என் போன்றோருக்கும் நீ அறிவிக்க வேண்டும், பிரகாசப்படுத்த வேண்டும். ஏன்னா அகடித கட்டனா சாமர்த்தியம் பெருமாளிடம் இது உண்டு, சேராததையெல்லாம் சேர்ப்பார்னு. அதே தன்மை பாதுகாதை விட்டு இருக்கு. இப்ப தேசிகனுடைய பிரார்த்தனை என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற அந்த தன்மை வேதமே தெரியாத எங்களுக்கும் புரியணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, பிராட்டியால் சேவிக்கப்படும் பெருமாளின் திருவடி இருக்கே, அந்த உயர்ந்த திருவடியை அடைவதற்கு தகுதியே இல்லாத என்னையும் கூட அந்த திருவடியோடு நீ சேர்த்து வச்சிடணும். என்ன போல ஒரு தாண்டவனை அந்த உயர்ந்த திருவடியோடு நீ சேர்த்து வச்சுட்டேன்னா, ஆகா, பாதுகைக்கு சேராததை சேர்க்கும் பண்பு உண்டு என்பதை பிரத்யக்ஷமாக என் போன்றவர்கள் அறிந்து கொள்வோம். ஏன்னா வேதம் படிச்சவா வேதத்தை சேவிச்சுட்டு வேதத்துல சொல்லியிருக்கு பாதுகா தேவிக்கு சேராத சேர்க்கும் பண்பு உண்டுன்னு. அப்படி தெரிஞ்சுப்பா, என் போன்றவர்கள்லாம் வேற எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த தாழ்ந்தவனை அந்த உயர்ந்த திருவடியோட நீ சேர்த்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, சரி, பாதுகை சேராத சேர்ப்பான்னு நாங்க புரிஞ்சுப்போம் என்று இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக பாதுகையிடம் பிரார்த்திக்கிறார் தேசிகன். அதான் பரிகலயசி சேத் மாம் பத்மவாசா நிஷேவியே பத கமல யுகே துவம் பாதுகே ரங்கபர்த்துகு. ரங்கபர்த்துகு ரங்கநாதனுடைய, ரங்கபர்த்தானா ரங்கநாதன், ரங்கபர்த்துகு என்றால் அந்த ரங்கநாதனுடைய பாதுகே பாதுகையே துவம் நீ பரிகலயசி சேத். சேத்னா இஃப்னு அர்த்தம், சப்போஸ் ஒருவேளை. பரிகலயசி, பரிகலயசினா சேர்த்தாய், சேர்க்கிறாய்னு அர்த்தம். பரிகலயசி சேத், சேர்க்கிறாய் என்றால் யாரை யார்த்த சேர்க்கணும்? மாம், மிகவும் தாழ்ந்தவனான அடியேனை. உலகத்துல என்னென்ன தோஷங்கள் உண்டோ அத்தனை தோஷங்களும் கொண்ட இத்தனை தாழ்ந்தவனான என்னை பத்மவாசா நிஷேவியே பத கமல யுகே அந்த உயர்ந்த திருவடியில சேர்க்கணும், பெருமாள் திருவடியில. அது எவ்வளவு உயர்ந்தது? பத்மவாசா, பத்மம்னா தாமரை, பத்மவாசானா தாமரையில் வசிக்கும் மகாலட்சுமி. பத்மவாசா நிஷேவியே அந்த மகாலட்சுமி வருடி விட்டு தீண்டி கைங்கரியம் பண்ணக்கூடிய பெருமாளுடைய திருவடி. பத கமல யுகே, பதம்னா திருவடி, கமலம்னா தாமரை, யுகம்னா ஜோடி, ரெண்டு, ட்வின், ட்வின் திருவடி. அப்படி பத கமல யுகே அந்த இரட்டை திருவடிகள்ல மகாலட்சுமி வருடக்கூடிய அந்த உயர்ந்த திருவடியில இந்த தாழ்ந்தவனான அடியனை சேர்க்கணும். ஏன்னா இது ரொம்ப சேராத சேர்த்தி. ஏன்னா அந்த வசந்த மகாலட்சுமி கையால வருடக்கூடிய அந்த திருவடி எங்க இருக்கு? உன்னதுக்குமே லாயக்கு இல்லாத இவ்வளவு தாழ்ந்தவனான அடியன் எங்க இருக்கேன்? அதனால அத்தனை உயர்ந்த திருவடியில இத்தனை தாழ்ந்தவனான அடியனை சேத், ஒருவேளை நீ சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோ, உன்னோட அந்த சேராததை சேர்க்கும் தன்மை நன்றாக வெளிப்பட்டுடுங்கிறார் தேசிகர். அதுதான் ஸ்லோகத்தினுடைய ரெண்டாவது ஹாஃப். அவிதித நிகமானாம் நூனம் அஸ்மாதிருஷானாம் அகட்டித கட்டனீதே சக்திஹி ஆவிஷ்கிருதா சியாத். அவிதித நிகமானாம், நிகமம்னா வேதம், விதித்தனா அறியப்பட்டது, அவிதித்தனா அறியப்படாததுன்னு அர்த்தம். அவிதித நிகமானாம், நாங்கள்லாம் வேதமே அறியாதவர்கள். அஸ்மாதிருஷானாம், என் போன்றவர்கள். அது நிகமாந்த தேசிகன், வேதாந்த தேசிகன் பணிவோடு சொல்லிக்கிறார் பாதுகையை பார்த்து. வேதமே அறியாத என் போன்றோர்களும் நூனம் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். எதை? அகடித்த கடனீ தே சக்திஹி, உன்னுடைய சக்தி பாதுகையே தே, உன்னுடைய அகடித்த, கடித்தனா சேர்வதுன்னு அர்த்தம், அகடித்தனா சேராதது, கடனீனா சேர்ப்பவள், அகடித்த கடனி சேராததை சேர்க்கக்கூடிய உன்னுடைய அந்த சக்தி இருக்கிறதே, அந்த சக்தி ஆவிஷ்கிருதா சியாத், நன்கு வெளிப்படுத்தப்படும். என் போன்றவர்கள் வேதமே கற்காதவர்கள் கூட அதை நன்றாக புரிந்து கொள்ளலாம். ஆக மிக தாழ்ந்த என்னை மிக உயர்ந்த பெருமாள் திருவடியில மட்டும் நீ சேர்த்துட்டேன்னா, வேதமே தெரியாத என் போன்றவர்கள் கூட ஆகா பாதுகா தேவி சேராததை சேர்க்கிறாளே என்று சொல்லி உன்னுடைய அந்த சக்தியை நன்றாக புரிந்து கொள்வோம், அதற்காகவாவது என்னை பெருமாள் திருவடியில சேர்த்து வைப்பாயாக என்று பிரார்த்திக்கிறார் தேசிகன். இதையே மற்றொரு கோணத்துல நம்மாழ்வாரை சொல்வதாகவும் ரசிக்கலாம். அதான் நம்மாழ்வார் என்ன பண்ணார்,
பெருமாளுக்கு சேராததையெல்லாம் சேர்க்கும் ஆற்றல் உண்டுன்னு பாடினார். எங்கன்னா திருவாய்மொழியில ஆறாம் பத்து மூன்றாம் திருவாய்மொழி ஒப்புலியப்பன் கோவில் திருவிண்ணகரப்பன மங்களாசாசனம் பண்ணும்போது இந்த உலகத்துல என்னென்ன பொருட்கள்லாம் எதிர்மறையா இருக்கும் ஆப்போசிட்ஸ் சொல்லுவோம் பாருங்க, பொதுவா பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் போம், இன்பம் துன்பம், குளிர் வெப்பம், அது போல ஏழை பணக்காரன், சொர்க்கம் நரகம், விஷம் அமுதம், இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா. இந்த எல்லா பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் மியூச்சுவலி ஆப்போசிட் விஷயங்கள் அத்தனையும் சொல்லி இது எல்லாத்தையும் நீ சேர்க்கிறாய்னு பாடினார். நல்குறவும் செல்வும் நரகம் சொர்க்கமுமாய், வெல் பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய், பல்வகையும் பரந்த பெருமான் என்னை ஆழ்வானை, செல்வம் மல்குகுடி திருவிண்ணகர் கண்டேனே, கண்ட இன்பம் துன்பம் கலக்கங்களும் தேற்றமுமாய், தண்டமும் தன்மையும் தழலும் நிழலுமாய், கடுகோடற்கரிய பெருமான் என்னை ஆழ்வானூர், தெண்டிரை புனல் சூழ் திருவிண்ணகர் நன்னகரே, நகரமும் நாடுகளும் ஞானமும் மூடமுமாய், நிகரில் சூழ் சுடராய் இருளாய் நிலனாய் விசும்பாய், சிகரமாடங்கள் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தபிரான், புகற்கொள் கீர்த்தியல்லால் இல்லை யாவர்க்கும் புண்ணியமே, புண்ணியம் பாவம் புணர்ச்சி பிரிவு என்று இவையாய், எண்ணமாய் மறப்பாய் உண்மையாய் இன்மையாய் அல்லனாய், திண்ணமாடங்கள் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தபிரான், கண்ணனின் அருளே கண்டுகொண்மின்கள் கைதவமே, கைதவம் செம்மை கருமை வெளுமையுமாய், மெய் பொய் இளமை முதுமை புதுமை பழமையுமாய், செய்ய திண்மதுள் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தபிரான், பெய்த காவு கண்டீர் பெருந்தே உடை மூ உலகே, மூ உலகங்களுமாய் அல்லனாய் உகப்பாய் முனிவாய், பூவில் வாழ் மகளாய் தவ்வையாய் புகழாய் பழியாய், தேவர் மேவி தொழும் திருவிண்ணகர் சேர்ந்தபிரான், பாவியேன் மனத்தை உரைகின்ற பரஞ்சுடரே, பரஞ்சுடர் உடம்பாய் அழுக்கு பதித்த உடம்பாய், கரந்தும் தோன்றியும் நின்றும் கைதவங்கள் செய்தும் விண்ணோர் சிரங்களால் வணங்கும் திருவிண்ணகர் சேர்ந்தபிரான், வரங்கொள் பாதமல்லால் இல்லை யாவர்க்கும் வன் சரணே, வன் சரண் சுரர்க்காய் அசுரர்க்கு வெங்கூற்றமுமாய், தன் சரணிழற்கீழ் உலகம் வைத்தும் வையாதும் தென்சரண் திசைக்கு திருவிண்ணகர் சேர்ந்தபிரான், என் சரண் என் கண்ணன் என்னை ஆளுடைய என்னப்பனே, என்னப்பன் எனக்கு ஆயுகுழாய் என்னை பெற்றவளாய், பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என் அப்பனுமாய், மின்ன பொன்மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தவப்பன், தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதாள் நிழலே, நிழல் வெயில் சிறுமை பெருமை குறுமை நெடுமையுமாய், சுழல்வன நிற்பன மற்றுமாய் அவை அல்லனுமாய், மழலைவாய் வண்டுவாழ் திருவிண்ணகர் மந்துவீரான், கழல்களன்றி மற்றோர் களைகண் நிலம் காண்மீன்களே என்று இப்படி இந்த பத்து பாசுரங்கள்லையும் உலகத்துல நாம எதெல்லாம் பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் எதிர்மறையான விஷயங்கள்னு சொல்லுவோமோ அந்த ஒன்னொன்னையும் சொல்லி இது எல்லாத்தையும் சேராததையெல்லாம் சேர்ப்பவன் ஒப்புலியப்பன் என்று இந்த பெருமாளை பற்றி பாடியிருக்கிறார் நம்மாழ்வார். இத திரவிடோபனிஷ தாத்பரிய ரத்னாவளியில தேசிகன் அழகா சம்மரைஸ் பண்ணி காட்டுறார். சம்பத் தாரித்ய பாவாத் அசுக சுக கிருத்தேகே பத்தன கிராம பாவாத், அதாவது சம்பத்துனா செல்வம், தாரித்யம்னா ஏழ்மை, ஏழ்மை செல்வம் ரெண்டையும் சேர்க்கிறார் பெருமாள். அசுக சுக, அசுகம்னா துன்பம் சுகம்னா இன்பம், அதையும் சேர்க்கிறார். பத்தன கிராம பாவாத், பத்தனம்னா சிட்டி கிராமம்னா வில்லேஜ், சிட்டி கிராமம் ரெண்டையும் சேர்க்கிறார். புண்ணிய அபுண்ணியாதி பாவாத், புண்ணியம் பாவம் ரெண்டையும் சேர்க்கிறார். அப்புறம் கபட ருஜிதையா, கபடத்தன்மை நேர்மை அது ரெண்டையும் சேர்க்கிறார். சர்வலோகாதி பாவாத், ஒருபுறம் எல்லா உலகத்தையும் சரீரமாகவும் வச்சுருக்கார், மறுபுறம் உலகத்தில் உள்ள தோஷங்களால் தீண்டப்படாமலும் இருக்கிறார். அது மட்டுமா, திவ்ய அதிவ்யாங்கவத்வாத் சுர திதிஜகண ஸ்னிக்த சத்ருத்வ கீர்த்தியா, உலகத்துல பார்த்தா தேவர்கள் அசுரர்கள் என்னென்ன இருக்கோ அத்தனையுமே தனக்கு சரீரமா தான் வச்சுருக்கான். சாயா அச்சாயாதி பாவாத், நிழலாவும் அவனே இருக்கான் வெயிலாவும் அவனே இருக்கான். இப்படிப்பட்ட எம்பெருமான் சாயா அச்சாயாதி பாவாத் அகடித கட்டணம், அதே வார்த்தை இந்த ஸ்லோகத்திலே இருக்கு பாருங்க, அகடித கட்டனீதே சக்திராவிஷ்கிருதா சாத், அங்க அகடித கடனம் ராக கிருஷ்ணம் ஷட்டாரிஹி, இப்படி சேராததையெல்லாம் சேர்க்கும் பண்பை ஒப்புலியப்பனிடம் ஷட்டாரியான நம்மாழ்வார், ஷட்டாரி என்றுதான் பாதுகையும் குறிப்பிடுகிறோம், அப்படியே இந்த ஸ்லோகம் அமைச்சிருக்கார் தேசிகன், ப்ராக கிருஷ்ணம் ஷட்டாரிஹி, இப்படி ஒப்புலியப்பன்ட்ட எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் சேர்க்கும் அந்த பண்பு இருக்குங்கிறத ஷட்டாரியான ஆழ்வார் பாடினார். சம்பத் தாரித்ய பாவாத்
அசுக சுககிருத்தேகே பத்தன கிராம பாவாத் புண்ணியா புண்ணியாதி பாவாத் கபடருஜிதையா சர்வலோகாதி பாவாத் திவ்யா திவ்யாங்கவத்வாத் சுரதிதி ஜகன ஸ்னிக்த சத்ருத்வ கீர்த்தியா சாயா சாயாதி பாவாத் அகடித கடனம் பிராக கிருஷ்ணம் ஷடாரிஹி என்று திரமிடோபனிஷ தாத்பரிய ரத்னாவளியில தேசிகன் சாதித்தார். அப்படி ஆழ்வீர், நீங்க பெருமாளுக்கு சேராததை சேர்க்கும் ஆற்றல் உண்டு என்று பாடினீர்கள். அதே ஆற்றல் பெருமாளுக்கு மட்டுமில்ல, பெருமாள் அடியாரான உங்களுக்கும் உண்டே. உங்களுக்கும் உண்டு என்பதை நீங்கள் காட்டணும்னா மிக உயர்ந்த அந்த திருவடியில மிக தாழ்ந்தவனான அடியேனை நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டும். அவ்வாறு சேர்த்து வைத்து விட்டால் பெருமாள்கிட்ட உள்ள அந்த ஆற்றல் உங்களுக்கும் உண்டு என்று நாங்கள் புரிந்து கொள்வோம் என்று ஆழ்வாரை சொல்வதாகவும் ரசிக்கலாம். ஸ்லோகம் பரிகலயசி சேன்மாம் பத்மவாசா நிஷேவியே பதகமல யுகே துவம் பாதுகே ரங்கபர்த்துகு அவிதித நிகமானாம் நூனமஸ்மாதிருஷானாம் அகடித கடனீதே சக்திராவிஷ்கிருதா சியாத். பாதுகை பரமானார்த்தம், பாதுகையே சேராத சேர்க்கிற சக்தி உனக்கு இருக்கு என்பதை வேதமறியாத என் போன்றோரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீ பிரகாசப்படுத்தி வெளிப்படுத்தி காட்டணும். அதற்கு பிராட்டியால் சேவிக்கப்படும் அந்த உயர்ந்த பெருமாள் திருவடியில அதை அடைய தகுதியே இல்லாத தாழ்ந்தவனான அடியேன அந்த திருவடியில நீ சேர்த்து வச்சிடணும். சேர்த்து வச்சுட்டா உன்னுடைய சேராததை சேர்க்கும் பண்பு வெளிப்படையா எல்லோருக்கும் தெரியும். ஆழ்வார் பரமானார்த்தம், நீங்க பெருமாளுக்கு சேராததை சேர்க்கும் ஆற்றல் உண்டு என்று பாடினீர்கள், அது உங்களுக்கும் உண்டு என்று காட்டுவதற்கு என்னையும் அவன் திருவடிகளில் நீங்க சேர்த்து வைக்க வேண்டும் என்று ஆழ்வாரிடம் பிரார்த்திப்பதாகவும் ரசிக்கலாம். இனி இந்த செஷனோட ஃபைனல் ஸ்லோகம் பிரபாவ பத்ததியின் 29வது ஸ்லோகம். சுதிசத சிரச்சூடா பீடே நிபீடயித்தும் க்ஷமே துரித சரிதாமோகா நேதான் அமோக விசர்ப்பிணஹா கிரமபரிணமத்வேதேணி சிகாமணி கட்டனா மசிருணித தலே ரங்கக்ஷோணி பிருதோ மணி பாதுகே என்பது ஸ்லோகம். இதன் பாதுகை பரமான அர்த்தம், பாதுகையே உபனிஷத்துக்களுக்கு அலங்காரமாக இருக்கும் பெருமாளை நீ உன் தலைக்கு அலங்காரமாக கொண்டிருக்கிறாய். அதாவது பெருமாள் எப்படி இருக்காருன்னா, உபனிஷத்துக்கெல்லாம் அவர் தான் அலங்காரம். உபனிஷத்துக்கள்ல எத்தனை வார்த்தைகள் எத்தனை சொற்கள் இருந்தாலும் எல்லாம் நாராயணனை குறிக்கிறது, பிராட்டியோடு கூடிய பெருமாளை வணங்குகிறது. அதனால பெருமாள் இந்த உபனிஷத்துக்கெல்லாம் ஒரு அலங்காரமாக அதுல வீற்றிருக்கிறார். உபனிஷத்துக்கு அலங்காரமாக இருக்கும் பெருமாளை பாதுகையே நீ உன் தலைக்கு அலங்காரமாக கொண்டிருக்கிறாய். ஏன்னா நம்ம பெருமாளுடைய பாதுகையை சேவிக்கிறோம், அந்த பாதுகைக்கு எது அலங்காரம்? வேற என்ன அலங்காரம்? அவர் மேல பெருமாள் நின்று இருக்கார். அந்த பெருமாள் தான் பாதுகையின் தலைக்கு மேல அலங்காரம் போல நின்று கொண்டிருக்கிறார். இப்ப தேசிகன் என்ன பண்ணிட்டார், நாம நம்முடைய கண்ணோட்டத்தில் எப்படி பார்ப்போம், பெருமாள் தான் பிரைமரி, அவருக்கு ஒரு அலங்காரமாக திருவடிக்கு கீழே பாதுகை இருக்குன்னு பார்ப்போம். ஆனா இப்ப தேசிகன் என்ன பண்றார், அந்த பார்வையை சற்றே மாற்றிக்கொள்ளுங்கள், பாதுகை தான் நமக்கு மெயின் டெய்டி, அந்த பாதுகையின் தலைக்கு மேல அலங்காரம் போல மேல பெருமாள் இருக்காருன்ட்டார். இப்போ பாதுகையே உபனிஷத்துக்கு அலங்காரமாக இருக்கும் பெருமாளை உன் தலைக்கு அலங்காரமாக நீ கொண்டிருக்கிறாய். பல பல பிரம்மாக்கள் வந்து, ஏன்னா ஒவ்வொரு பிரம்மாவுக்கும் ஒரு கால அளவு என்பது உண்டு, அதனால ஒரே பிரம்மானு கிடையாது. அவருக்கு 100 வயசு எடுத்தனா அத்தோட அவரோட பிரம்மலோக கணக்குப்படி 100 வயது ஆயுட்காலம். அது போல பல பல பிரம்மாண்டங்கள் இருக்கு. பெருமாளே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சொல்றோம். பல பல பிரம்மாண்டம் இருக்குன்னா ஒவ்வொரு கேலக்சிலையும் ஒரு ஒரு பிரம்மா இருப்பார். அதனால அப்படி பல பல பிரம்மாக்கள் அவள்லாம் வந்து என்ன பண்றான்னா பாதுகையை வணங்குகிறார்கள். அவள்லாம் வந்து பாதுகையை வணங்குறதுனால அந்த ஒவ்வொரு பிரம்மா தலையில் உள்ள அந்த கிரீடத்தில் உள்ள மணிகள்லாம் சிகாமணின்னு சொல்லுவா. சிகைனா தலை, சிகாமணினா அவ தலைக்கு மேல உள்ள கிரீடத்தில் உள்ள மணிகள்லாம் பாதுகை மேல பட்டுப்பட்டு பாதுகா தேவி வழவழப்பாக ஆயிடுறாளாம். இப்படி வழவழப்பாக அந்த மணிகள் உரசி உரசி வழவழப்பான திருமேனியோடு கூடிய பாதுகையே, என் பாபங்களாகிய நதியை எல்லாம், ஏன்னா பாபங்கிறது பெரிய நதி மாதிரி வெள்ளம் பெருக்கெடுத்து வருது, அந்த பாபங்களாகிய நதி வெள்ளத்தை எல்லாம் நீ தள்ளி விடுகிறாய், போக்கி விடுகிறாய் என்று பாதுகையை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார் தேசிகன். ஸ்லோகத்தில் உள்ள ஒவ்வொரு பதமாக எடுத்து அனுபவிப்போம். ஸ்ருதி சத சிரச்சூடா பீடே, ஸ்ருதினா வேதம், ஸ்ருதி சத நூற்றுக்கணக்கான வேதங்களின் சிரஸ், சிரஸ்னா தலைன்னு அர்த்தம், அதாவது வேதங்களின் தலையாக இருப்பது உபனிஷத்து. ஸ்ருதி சத சிரஸ் நூற்றுக்கணக்கான வேதங்களின் தலையாக இருக்கக்கூடிய உபனிஷத்துக்களுக்கு சூடா, சூடானா தலையின் ஆபரணம்னு அர்த்தம். அந்த வேதங்களின் தலையான உபனிஷத்துக்கெல்லாம் தலையில ஆபரணமா இருப்பவர் யாருன்னா நாராயணன் பெருமாள் ரங்கநாதன். அந்த பெருமாளை
ஆபீடே, ஆபீடம்னா தலைக்கு ஆபரணம்னு தான் அர்த்தம். சூடானாலும் தலைக்கு ஆபரணம், ஆபீடனாலும் தலைக்கு ஆபரணம். அந்த உபனிஷத்து தலைக்கு ஆபரணமா இருக்கும் பெருமாளை ஆபீடே, பாதுகா தேவி தன் தலைக்கு ஆபரணமாக கொண்டிருக்கிறாள். பாதுகைக்கு மேல பெருமாள் இருக்கார், பாதுகையின் தலைக்கு ஆபரணம் போல பெருமாள் திகழ்கிறார். நிபீடயித்தும் க்ஷமே துரித சரிதாமோகான் ஏதான் அமோக விசர்ப்பிணகா. துரிதனா பாபங்கள்னு அர்த்தம். துரித என் பாபங்களாகிய சரிதாம் நதியின், சரித்துன்னு நதிக்கு பேர், சரிதாம் நதியினுடைய அமோக விசர்ப்பிணகா. அமோகனா தடங்கள் இல்லாத, விசர்ப்பிணனா பரவக்கூடியன்னு அர்த்தம், வெள்ளம் போல் பரவக்கூடிய. துரித சரிதாம் என் பாபங்களாகிய நதியினுடைய அமோக விசர்ப்பிணகா, தடங்கள் இல்லாமல் பரவும். ஓகான் ஏதான், ஓகன வெள்ளம்னு அர்த்தம், ஓகான் ஏதான் இத்தகைய பெரிய வெள்ளத்தை நிபீடயித்தும் போக்கடிக்க க்ஷமே வல்லவள் பாதுகா தேவி. அப்ப அந்த பாதுகா என்ன பண்றான்னா, நம்முடைய பாபங்களாகிய நதி அது அப்படியே வெள்ளம் மாதிரி பொங்கி வருது, ஆனா அதையே போக்கடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவை யாருன்னா பாதுகா தேவி. அதான் துரித்த என் பாபங்களாகிய சரிதாம் நதியின் அமோக விசர்ப்பிணகா, தடங்கள் இல்லாமல் பரவும் ஓகானேத்தான் வெள்ளத்தை நிபீடயித்தும் போக்கடிக்க க்ஷமே வல்லவள் பாதுகா தேவி. இப்ப ஸ்லோகத்தின் ஃபர்ஸ்ட் ஹாஃப்னால எவ்வளவு பெரியவள்னா, உபனிஷத்துக்கு ஆபரணமா இருக்கும் பெருமாளை தனக்கு ஆபரணமா வச்சுருக்கா, நம் பாபங்களாகிய நதி வெள்ளத்தை அவள் போக்கடிக்கிறாள். ஸ்லோகத்தினுடைய இரண்டாவது ஹாஃப் அவ இன்னும் எவ்வளவு பெரியவங்கிறத காட்டுறார். கிரம பரிணம வேதகா ஸ்ரேணி சிகாமணி கட்டனா. கிரம என்றால் வரிசைப்படின்னு அர்த்தம். அதாவது ஒவ்வொரு பிரம்மாவுக்கும் ஒரு பிரம்மாண்டம்னு பெருமாள் அமைத்திருப்பார். அதுல ஒவ்வொரு கால கிரமம்னு வச்சிருப்பார், இந்த பீரியடுக்கு நீ பிரம்மான்னு. அப்படிப்பட்ட கிரம பரிணமர், அந்த வரிசையாக அந்த பட்டத்தை அடைந்த பல பிரம்மாக்கள், வேதகா வேதகா என்று பிரம்மாவுக்கு பேர். அப்படி கிரம பரிணமத் வேதகா, அப்படிப்பட்ட வரிசையாக ஒவ்வொரு அந்த பட்டத்தை அலங்கரிக்கக்கூடிய பிரம்மாக்கள் அவ வந்து நாராயணனை வணங்குகிறார்கள், பெருமாளுடைய பாதுகையை வணங்குறாளாம். அப்ப கூட பெருமாளை நேரடியா வணங்குறது இல்லை, அந்த பாதுகையை தலைமையில் வைத்து அந்த பிரம்மாக்கள் வணங்கும் போது ஸ்ரேணி சிகாமணி, ஸ்ரேணினா வரிசைன்னு அர்த்தம். பிரம்மாக்களே கியூல வரிசையில வந்து நிக்கிறா, அதுல பிரம்மாக்களின் தலையும் வரிசையா இருக்கு. ஏன்னா நான்கு தலைகள் இருக்கொள்ளி ஒவ்வொரு பிரம்மாவுக்கும், அந்த பிரம்மாவின் நான்கு தலைகளும் வரிசையாக வந்து பாதுகை அப்படியே வந்து தீண்டி வணங்குறதாம். பிரம்மா ஒவ்வொரு தலையையும் பாதுகையில அப்படியே பதித்து பதித்து பிரம்மா வணங்குறார் சிகாமணி. அப்போ அந்த தலையிலே, வரிசையான தலையிலே உள்ள சிகாமணிகள், அந்த கிரீடத்துக்கு அலங்காரமாக உள்ள மணிகள் கட்டனா பாதுகை மேலே படுகின்றன, உரசுகின்றன. அதனால என்ன ஆறுது, மசுருணித தலே, தலம்னா சர்ஃபேஸ்னு அர்த்தம், மசுருணித்தனா வழவழப்பானன்னு அர்த்தம். மசுருணித்த தலே, அந்த பிரம்மா தலையில் உள்ள மணிகள்லாம் உரசி உரசி பாதுகையின் சர்ஃபேஸ் அப்படியே வழவழப்பாக ஆகிவிடுகிறது. ரங்க க்ஷோணி பிருதோ மணி பாதுகே. ரங்கம் என்றால் ஸ்ரீரங்கம், க்ஷோணி பிருத் என்றால் அரசன் ராஜான்னு அர்த்தம். ரங்க க்ஷோணி பிருத் என்றால் ரங்கராஜன், ரங்கக்ஷோணி பிருத்தகா ரங்கராஜனுடைய மணி பாதுகே, மணிகள் இழைக்கப்பட்ட பாதுகையே. இப்படி பிரம்மாக்கள்லாம் வந்து வணங்கி அவ தலையில உள்ள மணிகள் பட்டு வழவழப்பான திருமேனியோடு என் பாபங்களாகி ஆரையெல்லாம் போக்கடிப்பவளே என்று பாதுகா தேவியை தேசிகன் வணங்குகிறார். இத மற்றொரு கோணத்தில் பார்த்தால் நம்மாழ்வாரை சொல்வதாகவும் ரசிக்கலாம். ஸ்ருதி சத சிரச்சூடா பீடே, வேதங்களுக்கு ஆபரணமா பெருமாள் இருக்கார். ஆனா அந்த பெருமாளுக்கே ஒரு ஆபரணமாக பாமாலையாக திருவாய்மொழியை வழங்கியவர் நம்மாழ்வார். திருவாய்மொழி என்னும் பாமாலை, அவர் பாடிய அந்த பாமாலை தான் பெருமாளுக்கு பெஸ்ட் அணிகலன். ஏன்னா இதை தவிர வேற எத்தனை மாலைகள் தங்கத்திலையும் வைரத்திலையும் வைடூரியத்திலையும் நாம சூட்டினாலும் திருவாய்மொழி என்ற அந்த பாமாலைக்கு நிகராக நிச்சயமாக இன்னொரு ஆபரணம் வர முடியாது. அப்போ வேதங்களுக்கு ஆபரணமா இருப்பவர் பெருமாள்னா, அந்த பெருமாளுக்கே ஆபரணமாக திருவாய்மொழி என்னும் அந்த பிரபந்தத்தை நம்மாழ்வார் அருளினார். அது மட்டுமா, நிபீடயித்தும் க்ஷமே துரித சரிதாம் ஓகான் ஏதான் அமோக விசர்ப்பிணகா. நம்முடைய பாபங்களாகிய வெள்ளம், அந்த நதி வெள்ளமாகிய பாபங்களை நம்மாழ்வார் போக்கி விடுகிறார். ஏன்னா இங்க ஆச்சாரியர்கள் சுவையா ஒரு விஷயம் சொல்றார், நம்மாழ்வார் மலை போல் உயர்ந்தவர், எப்போதுமே மலையில நதி தங்காது, மலையிலேருந்து கீழே ஓடி வந்துடும் அந்த தண்ணீர். அது போல நம்மாழ்வார் மலை போல இருப்பதனால அவரை நாம் ஆசிரியத்துட்டோம்னா நம்முடைய பாபங்களாகிய நதி வெள்ளம்ங்கிறது தன்னடையே நம்மை விட்டு ஓடிவிடும். மேலும்
கிரம பரிணம வேத ஸ்ரேணி சிகாமணி கட்டனா மசிணித தலே. அதாவது பிரம்ம அளவுக்கு உயர்ந்த வேதம் வல்லார்களான அடியார்கள் கூட நம்மாழ்வார் திருவடிகளை வந்து வணங்குகிறார்கள். அவ்வாறு அவ வந்து வணங்கும் போது மசிணித தலே, நம்மாழ்வாருடைய திருவுள்ளம் வந்து ரொம்ப மென்மையாயிடுறான் கருணையினால. அகாய்த்தன் அடியார்கள் வந்து வணங்குகிறார்களே என்று அவர்கள் வணங்குவதை பார்த்து அந்த கருணையாலே இழகிய மென்மையான திருவுள்ளம் கொண்டவர் ரங்கக்ஷோணி பிருதோ மணி பாதுகே, ரங்கநாதனுக்கு பாதுகையாக இருக்கக்கூடிய நம்மாழ்வார். ஆக ஸ்லோகம் ஸ்ருதிசத சிரச்சூடா பீடே நிபீடயுதும் க்ஷமே துரித சரிதாமோகானே தான் அமோக விசர்ப்பிணகா கிரம பரிணமத் வேத ஸ்ரேணி சிகாமணி கட்டனா மசிணித தலே ரங்கக்ஷோணி பிருதோ மணி பாதுகே. பாதுகை பரமான அர்த்தம், பாதுகை உபனிஷத்துக்கு அலங்காரமாக இருக்கும் பெருமாளை தன் தலைக்கு அலங்காரமாக கொண்டிருக்கிறாள். பல பல பிரம்மாக்கள் வந்து அவளை வணங்குவதால் அவ தலையில உள்ள சிகாமணிகள்லாம் பட்டு வழவழப்பாக ஆகிவிட்டாள். என் பாபங்களாகிய நதிகளையும் அவள் தான் போக்கி விடுகிறாள். ஆழ்வார் பரமான அர்த்தம், வேதங்களுக்கு அணிகலனான பெருமாளுக்கு திருவாய்மொழிங்கிற அணிகலன தந்தவர் ஆழ்வார். பாபங்களை போக்கி நம்மை அவர் தூய்மையாக்குகிறார். அடியார்கள் வந்து வணங்குவதை கண்டு கருணையால் மென்மையான இழகிய திருமணத்தோடு அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறார் என்று ஆழ்வாரை சொல்வதாகவும் ரசிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.